அனைவருக்கும் வணக்கங்கள். பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். சத்து சித்து ஆனந்தம் இம்மூன்றில் சித்தம்சம் அறிவு அம்சம் அதுதான் வந்து விளக்கி வைக்கிறது இருப்பையும் உணர்வையும். அதாவது ஒரு ஒரு விஷயத்துல துப்பறிஞ்சு கண்டுபிடிக்கும் பொழுது முக்கியமாக அது வந்து வெளிப்படுவது வந்து அறிவுபூர்வமாக அந்த தடயங்கள். அந்த மாதிரி இங்க தடயம் இது சிக்குகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அறிவம்சத்தின் மூலமாகத்தான் அதை வந்து தேர்ந்து உணர்ந்து அப்பொருளிலேயே சாயுஜ்யம் அடைகிற அளவுக்கு வந்து அடியவர்கள் வந்து அற்புதமாக வாழ்வின் ஒரே பர்பஸாக ஒரே லட்சியமாக ஒரே உண்மையான அப்பொருளை உணர்ந்து தெளிந்து அம்மயமாக அமர்ந்திருக்கிறார். அம்மயமாக கலந்து விட்டார், சுரூபமாக கலந்து. அவ்வளவுதான். இங்க என்ன, அஞ்சு கோஷங்கள்ல மூன்று சரீரங்கள்ல இல்லாம ஸ்மோக் மாதிரி மறைஞ்சு கொள்ளும். அது வந்து ஒரு கணத்துக்கும் குறைவான ஒரு நிகழ்வு. நிகழ்வுன்னா வந்து ஆப்ஜெக்டிவா நடக்கிற நிகழ்வு இல்லை, அது அது எழுத்து கபலீகரம் பண்ணி நம்மளை சாப்பிடும், அது சாப்பிடும். அதுக்குதான் வந்து அவங்க அடிக்கடி ஒப்பிடுவதில்லை. என்ன எப்படி ஒப்பிடுறாங்கன்னா, புலி புலியின் கண்ணில் அகப்பட்ட புலியின் பல வாயில் அகப்பட்ட இறை போல அப்படி இப்படி போடுறாங்க. ஏன்னா வந்து அது தப்பிக்க முடியாது. அது போல ஆன்ம கண் ஆன்ம அருள் சித்தித்து விட்டது என்றால் சொரூப சாயுஜம் தான், நிழலாட்டம் தான். ஏன்னா வந்து நீங்க வந்து பேரரசன் மடிமேல உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கீங்க, பிரம்மாண்டமா இருக்கும். இயற்கையெல்லாம் வந்து உங்க பின்னாடி வந்து கையேந்தி நிற்கும். ஐம்பூதங்கள்லேருந்து எல்லாம் பேரும் கையேந்தி நிற்கும்னா நம்ம எதையும் எதிர்பார்க்க போறது இல்லை, நம்மளுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எல்லாம் நிழலாட்டம், எல்லாம் நனவு நிலை, எண்ணம் ஓட்டம், உணர்ச்சி ஓட்டம். அதுக்கு போய் யாராவது வந்து இறங்கி வருவானா? ஸோ அந்த மாதிரி வந்து இது ஒரு அற்புதமான ஒரு சாயுஜ நிலை, உணர்ந்த நிலை என்பது. நேரடியாக சப்ஜெக்டுக்கு போயிடுவோம். நம்ம 124வது பக்கத்துல ஆதலினால் ஜெகத்தானது கண்ணாடி பிரதிபிம்பத்தின் புஸ்தகத்துல, நான் சொல்றது திரிபுர ரகசிய புஸ்தகத்துல வந்து 124வது பக்கம். ஆனா நம்ம கொஞ்சம் அதுக்கு முன்னாடியிலே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். அதாவது அந்த 9வது நோட்ஸ் ஒண்ணு கொடுத்துருக்காங்க, அது வந்து 123வது பக்கத்துல கடைசி பேராகிராஃப்ல இருந்து ஆரம்பிக்கிறது. 123ல கடைசி பேராகிராஃப் பிடிஎஃப், அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கணும். அதை ஆரம்பிக்கிற இது வந்து வித்தின் பிராக்கெட்ஸ்ல 9 கொடுத்துருக்கோம். சித் சக்தியானது எவ்விதத்திலும் அகண்டமானபடியாகும், அது மற்றொன்றிற்கு இடம் கொடுக்கும் தன்மை இல்லாததானபடியினாலும் அது யாவற்றிலும் அதிக கடினமானது. அதுதான் வந்து இப்ப பார்க்கிறோம். சித் சக்தி, சித் சக்தின்னா நம்ம வந்து ஸ்மோக் மாதிரி மறைஞ்சு போயிடுவோம் அப்படின்னு நான் சொல்றதனுடைய அர்த்தம் என்னன்னா, உடனே லிட்ரலா வந்து ஒரு புகை மூட்டம் போல ஆகாயம் போல இரண்டரம் கலக்குது அப்படின்னு கிடையாது. இவைகள் வந்து திடமாக பொய்கள் அகன்றுவிடும். பகவான் தான் அற்புதமான மாஸ்டர். உருவம் அருவம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் அகந்தை உருவழிதல் முக்தி உணர். இப்படி அப்படி அப்படி இப்படி இந்த புத்தியிலையும் மனத்திலையும் எண்ணங்களை போட்டு 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 சாதகனா மாத்தி மாத்தி நான் பாவம் நான் என்று தேகம் நவிலாது உறக்கத்தும் நான் என்று யாரும் நவில்வதில்லை. நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும். நம்ம இந்த சும்மா இரு உள்கட இந்த இதனுடைய அடிப்படையை நீங்க பாத்தீங்கன்னா, நான் பாவம் அடிப்படையில உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். உணர்ச்சி எண்ண ஓட்டங்களுக்கோசரம் நான் பாவமா, நான் பாவத்துக்கோசரம் உணர்ச்சி எண்ண ஓட்டங்கள்?
இதனால எது பொய்களா இருந்தா கூட நம்ம திட்டவட்டமா உணரணும். உணர்ச்சி எண்ண ஓட்டங்களுக்கு நான்தாகமா, நான்தாவத்திற்கு உணர்ச்சி எண்ண ஓட்டம், எப்படி சொல்றீங்க, விளக்க முடியுமா ஏதாவது ஒன்னு ரெண்டு வார்த்தை? நம்ம உடம்ப நான் நினைக்கிறதுனால அந்த உணர்ச்சியை உடம்ப வந்து பிரதானமாக உடம்பினுடைய உணர்ச்சியை நான் என்ற வார்த்தையினுடன், அது வெறும் வார்த்தை இல்லை, ஜென்மாந்தரங்களாக கொண்ட பற்று, உடல் பற்று. அந்த உடல் பற்று வந்து பௌதீக உடல், பௌதீகமா இந்த அன்னமய கோஷத்துல கொண்ட பற்றானது வார்த்தைகளுக்குள், எண்ணங்களுக்குள், நினைப்புகளுக்குள், மரப்புகளுக்குள், பொருள்களுக்குள், அவைகள் கொண்ட அர்த்தம், அவைகளுக்குள் எல்லாம் வந்து பரவி இருக்கு. இப்போ ஒரு எண்ணத்துக்கு அர்த்தம் இருக்கா இல்லையா? ஒரு வார்த்தைக்கு பெயர் சொல்னா பெயர் சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கும், ஒரு நபர் இருப்பார், ஒரு இடம் இருக்கும், கரெக்டா? வினை சொல்லுன்னா ஏதோ ஒரு செயலை குறிக்கும் சொல். எல்லா பெயர் சொல்களும் எல்லா வினை சொற்களும் அந்த அதுக்கு பின்னாடி அர்த்தம் இருக்கா இல்லையா? அந்த அர்த்தம் என்பது என்ன? நான் கேட்பது உங்களுக்கு இதுவா இருக்கா? அந்த அர்த்தத்தின் உண்மையான தன்மை என்ன? நாமரூபங்கள் அல்ல, நாமம்னாலே திருப்பி நினப்பு தான், ஒலி தான், எண்ணம் தான், எண்ணம் தான். வெறும் எண்ணமா இல்லை, அது அர்த்தத்தை நம்ம அர்த்தமா பாக்குறோம், அதை மதிப்பா பாக்குறோம். இல்லை அவங்க ரொம்ப கோபமா இருக்காங்க, இது இருக்காங்க, இப்ப நீங்க போகாதீங்க உள்ள அப்படின்னா கோபமா இருக்காங்கன்னு பின்னாடி நம்மளும் கொஞ்சம் பயப்படுறோம், பின்வாங்குறோம் உள்ள போறதுக்கு, யாரோ ஒரு ஆபீஸ்ல நீங்க. சோ கோபமா இருக்காங்கன்னா அந்த கோபத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு, அது நம்மளை வந்து ஹர்ட் பண்ணும், நானே வந்து ஏதோ பண்ணும். அதனால உள்ளே போவதற்கு செல்வதற்கு தயங்குவோம், பயப்படுவோம், அஞ்சுவோம். சோ எல்லா ஒலிகளுக்கும் எல்லா எண்ணங்களுக்கும் உள்ளே இருப்பது என்ன? அர்த்தங்கள். சோ அர்த்தங்கள் எல்லாம் ஆக்சுவலா உணர்ச்சிகளா இருக்கு. அப்படின்னா நம்மளுடைய நனவு நிலையும் கனவு நிலையும் அது மூன்று மூன்று உடல்களாக வருகிறது. கனவிலும் எல்லா உடல்களும் இருக்கு, அறியாமை உடல், அறியாமை காரண உடல், சூக்கும உடல், அங்கேயும் ஸ்தூல காட்சிகள் எல்லாம் எடுத்துன்னு விவகரிக்கிறோம், உள்ளுக்குள்ள யோசனை பண்றோம், கனவுல வந்து மனசுக்குள்ள யோசனை பண்றோம், இப்ப பேச வேண்டாம் அப்படின்னு கனவுல கூட பண்றோம். நனவுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் கனவில் உள்ளுக்குள் வைத்துக் கொண்டு வெளியில் சொல்லாமல் வெயிட் பண்ணி சாயந்தரம் ஆகட்டும் பேசலாம் அப்படின்னு நம்ம சாயந்தரத்துக்கு வெயிட் பண்ணுவோம். கனவுல அவங்க முகத்தை பார்த்து பேசுவோம் அப்படின்னு, முகத்தை எதுவும் பார்த்து சரி இப்பொழுது ஏற்ற தருணம் அப்படின்ற மாதிரி ஏதோ பேசுற மாதிரி இல்லாம, சோ உள்ளொன்று வைத்து புறம், சோ உள்ளு இருக்கு, சூக்கும சரீரம் இருக்கு, அங்கேயும் ஸ்தூல சரீரத்துக்கோசரம் தான், அதனாலதான் எண்ணங்கள் ஏற்படுகின்றன, அதனாலதான் அர்த்தம் கொண்ட உணர்ச்சிகள் எண்ணங்களுக்கு அடிப்படையாக இருக்கின்றன. சோ எல்லாவற்றிற்கும் அடிப்படையில் உணர்ச்சிகள் எண்ணங்கள் ஸ்தூல சரீரம் இருந்தாலும் நம்ம வேகமா வந்த ரூட் என்ன ரூட்டு? ராக்கெட் ஸ்பீட்ல வர ரூட் என்ன? நான் யார் விசார், நான் வந்து ஜாயின் ஆகணும், அவர் தான் என்ஜின், அவர் தான் தொடர்ச்சியை கொடுப்பவர். அந்த தொடர்ச்சியை தான் இந்த ஜெகத் தத்துவ நிரூபணத்துல ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா எடுத்துட்டு போறாங்க இவர், தத்தாத்திரேய மகரிஷி. பூ போயிடுவாங்க. இது போன வாரம் கடைசி ஸ்லைடு.
ஜகம் சத்தியமாவதே உணர்ச்சி மயமான புத்தியும் எண்ணமயமான பெயர் நாமங்களும் ஆகும். உணர்ச்சி மயமான புத்தியும் அதான் சொல்றேன், எண்ணத்துக்கு அடிப்படையில முகரூபத்துல உணர்ச்சிகள் இருக்கு, அதுக்கும் கீழே தணல் இருக்கு, நெருப்பு இருக்கு, ஜுவாலை இருக்கு, இது நான்பாவம். இப்ப நீங்க உள்கடந்து துரிய சந்நிதிக்கு வரணும்னா நான் முதிக்கிற இடத்துக்கு திட்டவட்டமா, அதாவது உணர்ச்சியாக நான் மாறுதில்ல, கிளியரா இருக்கு, கிளியரா இருக்கு. நீங்க வந்து ஒரு சிந்தனையா கிளியரா ஒரு சங்கற்பம் நிச்சயித்து நினைப்புகளை கூட்டு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க வச்சுருக்கோம், நிச்சயமா யோசிச்சுட்டு இருக்க வந்து சங்கற்பம் பேரு, திட்டவட்டமா அந்த சந்தர்ப்பம் பண்ணும்பொழுது நேரடியாக உடம்பு பாவம் வந்துடுது. அது பண்ணுவதற்கு முன்னாடி யார் அதை செய்விக்கின்றாரோ, உடல் மயமாக தன்னை பற்றி கொண்டு, நம்முடைய பௌதிக உடலை பற்றி கொண்டு நம்மை அவ்வாறு சங்கற்பிக்க வைப்பது நாம் தான். சரிங்களா? அதுதான் ஜகம் சத்தியமாவதே உணர்ச்சி மயமான புத்தியும் எண்ணமயமான பெயர் நாமங்களும் ஆகும். தீவிர பக்குவி உத்தம வைராகி தன்னுள்ளே உணர்ச்சி எண்ணமயமான சகலமும் சத்தை இருப்பை பிரகாசிக்கும் சித்தின் அறிவாளிதான் என்பதை உணர்வான். மற்றும் அவைகளுக்கு ஜகத்திற்கு ஆன்ம பொருளுக்கு அந்நியமாக இருப்பே இல்லை என்றும் உணர்வான். அதாவது சித்தின் அறிவாளிதான் நம்மளுடைய பழைய வாசனைகள், ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லாதவைகள், உடல் மயமாக பின்வாங்கி இருந்து நான்பாவமாக உடல் பாவத்தின் மூலமாகவே உணர்ச்சி மயமா எண்ணமயமா ஸ்டேஷன்ல காத்தால வந்த மெயில் வந்து, சென்னை வந்த மெயில் வந்து கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு அந்த என்ஜின மொத்தம் எடுத்துட்டு போயிடுவாங்க வேற எதுலயாவது போக்குறது காத்தால கிளம்புற வண்டி, அது திருப்பி மத்தியானம் ஏதானு ஒரு வண்டியா கிளம்பும், பெங்களூர் எக்ஸ்பிரஸ்னு ஒரு 1:30 மணிக்கு கிளம்பும். அப்போ ஏதோ ஒரு இன்ஜின் வந்து 1:30 மணிக்கு எல்லாம் கம்பார்ட்மெண்ட் ஏறி உட்கார்ந்துருப்பாங்க எல்லாரும், அதுல வந்து கோக்கப்பட்டம் ஒண்ணாதான் அதுக்கு வந்து தகுதி வருகிறது. என்னத்துக்கு? பெங்களூர் செல்லும் வண்டி அப்படின்னு அந்த அத்தனை கம்பார்ட்மெண்ட்டும் திருப்பி, அது வழக்கம் போல் நடக்கிறதுனால அந்த வண்டி இந்த வண்டியா மாறும், பெங்களூர் எக்ஸ்பிரஸா மாறும். திருப்பி 7:30 மணிக்கோ 8 மணிக்கோ அங்கே போயிட்டு திரும்பி அங்கேருந்து 9 to 10:30 11:30 கிளம்பி திரும்பி அடுத்த நாள் காத்தாலும் வந்து நிற்கும். எது எப்படி பண்றதோ இல்லையா, என்ஜின் வேணும். இங்க வந்து பிரபஞ்சத்தை தனி மனித புத்தி மூலமாக அறிவு கொண்ட உயிரினங்கள் மூலமாக இயக்கி கொண்டிருப்பது, அதற்கு தொடர்ந்த இருப்பை கொடுப்பது அந்த அறிவு மயமான நான்பாவத்தின் தொடர்ந்த உணர்ச்சி மயங்கள். அதனாலதான் உலகமே நிக்கிறது, நம்மளும் அதை வந்து அனுபவிக்கிறோம் மாதிரி, மாற்றி அமைக்கிற சாய்ஸஸ் எல்லாம் இருக்க மாதிரி குழப்பிக்கிறோம். பட் எது என்ன அப்படின்றத நம்ம இங்க பார்க்க போறோம். சோ தீவிர பக்குவி உத்தம வைராகி தன்னுள்ளே உணர்ச்சி எண்ணமயமான சகலமும் சத்தை இருப்பை பிரகாசிக்கும் சித்தின் அறிவாளிதான் என்பதை உணர்வான். மற்றும் அவைகளுக்கு ஜகத்திற்கு ஆன்ம பொருளுக்கு அந்நியமாக இருப்பே இல்லை என்றும் உணர்வான். இப்ப வந்து ஆன்ம பொருளுக்கு அந்நியமா இல்லைன்னா கூட நான்பாவம் ரொம்ப சகஜமா ட்ரூவா நம்பறது, நம்ம வாழறோம், நம்பி வாழறோம், நம்பி மோசம் போறோம், எண்ணங்களை நம்பி மோசம் போறோம், உணர்ச்சிகளை நம்பி வந்து வாழ்வை சத்தியமாக்கி நம்மளுடைய தேவைகள் இதெல்லாம் வந்து இது இல்லாம வாழ முடியாது, இல்லாம வாழ முடியாதுன்னு எல்லா டிசிஷன் மேக்கிங் சங்கற்பிக்கும் ப்ராசஸ் அத்தனையிலையும் நீங்க பாத்தீங்கன்னா இப்படி இல்லாம நம்ம எப்படி இருக்க முடியும்? ஆனா தத்துவம் என்ன, உண்மை என்ன, அதுதான் இப்ப பார்க்க போறோம். இதனுடைய இங்கிலீஷையும் படிச்சுட்டு அடுத்தது போடும். The manifestation appears real because of
intellects, feelings and the thoughts of the mind names. An earnest, matured, dispassionate seeker realizes within that these two, namely feeling, thought, are all because of the easiness that is revealed by chit, the intelligence. All the more thought, feelings, manifestation don't have separate existence at all, apart from the supreme only one self of all. இது வந்து ஒரு பொதுவான தத்துவ உண்மை. தத்துவம் வந்து பொது பொதுவா எடுத்து வைக்குது. எதுக்குமே இருப்பு இல்லப்பா. நமக்குள்ள எழுற நாமரூபமயமான சத்தங்களுக்கும் ஆடியோ வீடியோக்கும், ஆடியோ வீடியோன்னு வீடியோ இம்மிடியட்லி உணர்ச்சிகள் அனுபவங்கள், இவைகள் வந்து நாம்பாவம் இல்லாமல் எழாது அப்படின்றதுதான் பகவானுடைய டைரக்ட் பாயிண்ட். இது ஒண்ணுத்தினாலதான் நம்ம வந்து சகஜமாவே இங்க லௌகீக வாழ்க்கையும் நம்ம வாழ முடியும். லௌகீக வாழ்க்கைய நம்ம நேரடியா ஆன்ம உணர்வுலயே வாழணும்னா பகவானுடைய பாதையை தவிர வேறு ஒரு பாதை வந்து ஒரு தனி மனிதனை இட்டு செல்லுமான்றது எனக்கு ரொம்ப பலத்த சந்தேகமத்தோடு இல்லை, இல்லவே இல்லை. நானும் எவ்வளோ எளிமைப்படுத்தி எளிமைப்படுத்தி எங்கேயாவது வேதாந்தத்தை எல்லாம் கொழுந்து நடுவில் சொருகலாமா அப்படின்லாம் பார்த்து என்னென்ன ஒன்றும் ட்ரை பண்ணி பார்த்து ஒன்றுமே கிட்டக்க கூட வரமாட்டேன். ஏன்னா இதற்கு குறைஞ்சி பாதையே இல்லை. இது கஷ்டமான பாதையான்னு பார்த்தா இது ஈஸியான பாதை. ஆனால் வேதாந்த மார்க்கம், நான்கு யோக மார்க்கங்களும், எல்லா விதவிதமான மதங்களும் என்னென்னமோ சொல்லி எங்கேயோ அழிச்சிட்டு போனதுனால எல்லாரையும் வேற டைரக்ஷன்லயே அழிச்சிட்டு போய் நிற்க வச்சாச்சு. அதனாலதான் நான் கூட அந்த பிரயத்தனம் எல்லாம் பண்ணேன். அந்த பக்கம் ஏதாவது இருக்காதா, இருக்கா இருக்கா இருக்கான்னு நான் நான்கு விதமான அடைதல்களை சொல்லுவாங்க. சாமீபம், சாரூபம், சாலோகம், சாயுஜ்யம். மீதி மூணு இல்லவே இல்லை. சாயுஜ்யம் ஒண்ணுதான், உள்ள பார்க்க பார்ப்பவனே இல்லை. இதுக்கு ஒண்ணுமே வேண்டாம். சாதகன் நம்ம சாதகம் கூட பண்ண வேண்டாம். நம்ம சாதகன் பெயரிட்டுக்கு கூட வேண்டாம். நான் ஆன்ம ஞான சாதகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இப்படிலாம் ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். ஆனா உள்ள போயிருக்கிற டெப்ரி, பழைசு, வேஸ்ட், அதெல்லாம் போட்டுதான் வந்து நம்ம ஆன்மீகமா நிக்கிறதுனால உரம் ஏற வேண்டியதா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் புத்தியில நிற்கும் தன்மையில், நம்பும் தன்மையில், அதை தான் வந்து நான் திருப்பி திருப்பி இது பண்றேன். இன்றைய இது பாத்தீங்கன்னா ஏன் வந்து இந்த ஒரு வார்த்தையை அவர்கள் உபயோகிக்கின்றார்கள்? நான் படிச்சதுல ஒன்பதாவது அந்த 123வது பக்கத்துல 9வது வித்தின் பிராக்கெட்ஸ்ல கொடுத்துருக்குறது, சித் சக்தியானது எவ்விதத்திலும் அகண்டமானபடியினாலும். சித் சக்தினா என்னங்க? விளக்கமேங்க. விளங்கும் அறிவு, அறிவு மயமான ஒரு சக்தி இருக்கு. அதுக்கு வடிவம் இல்லைன்னா அது ஆகாசம் இல்லை. உடனே நம்ம மனம் வந்து உடனே அது ஆகாசமா கூட நினைச்சிருக்கோம். நம்ம மனசுக்குள்ள ஆகாசம்லாம் கூட ஸ்டில் போட்டோஸ் மாதிரி இருக்கு. ப்ளூ கலர் ஆகாசம், மழைக்கால ஆகாசம், வெளியூர் ஆகாசம், மலவாசத்தில் ஆகாசம், நம்ம ஊர் ஆகாசம், நம்ம வீட்டு தெரு ஆகாசம், நம்ம சிட்டி என்ட்ரன்ஸ் ஆகாசம், மார்க்கெட் ஆகாசம், ஏகப்பட்ட ஆகாசம் இருக்கும். நான் இதெல்லாம் பார்த்துட்டேன். நான் பாரிஸ் கார்னர்லாம் கிட்டத்தட்ட வந்து எவ்வளவோ வருஷம் வேலை பண்ணேன். ஏன் இப்படி கண்டிஷன்டா வந்து நம்ம வந்து எல்லாரும் ஒன்றையே பார்க்கின்றார்கள்? நான் பார்ப்பேன். நானும் பைக்கில் போவேன். ஆயிரக்கணக்கான பைக் வந்து பாரிஸை நோக்கி போகும், பாரிஸ் கார்னரை நோக்கி போகும். சென்னையில் போகும்போது பார்ப்பேன், எல்லார் மனசுலயும் இது சத்தியமா இருக்கேன். இந்த சத்தியம் எப்படி ஆகும்? ஒவ்வொரு துகள் ஆகாசம் கூட மாறிக்கொண்டே இருக்கிறது. யாருக்கு இந்த உண்மை தெரியும்? கையில இருக்கிற வாட்ச் பிரகாரமா இங்க காலம் இருக்கு அப்படின்னா வாட்செல்லாம் கட்டிட்டு எல்லாம் வச்சுக்கிட்டே எல்லாம் விசாரம் ஓடிக்கிட்டே இருக்கும். எப்படி வந்து மயங்குகிறார்கள்? எப்படி இந்த லயம் ஏற்பட்டது? ஏன்னா எல்லோரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக நம்பிக்கொண்டிருக்கிறோம். புரியுதா? உள்ள பார்த்தா அந்த அந்த அர்த்தம் கொண்ட உணர்ச்சி எழ அதனால் உந்தி தள்ளப்படும் நான் என்னமாக மாறுவதற்கு முன்னாடியே அதை பார்த்தா நிந்தே போயிடுறது.
அடுத்தது ஒண்ணுமே இல்லை, எண்ணமே உதிக்காது. நான் எண்ணமே இல்லாம பைக்கையே ஓட்டுவேன், காரையும் ஓட்டுவேன், எண்ணமே இல்லாம வேலையே பண்ணுவேன், ஆபீஸ் வேலையே பண்ணுவேன், ஆபீஸ் வேலையே பண்ணுவேன். அதுதான் அந்த உண்மை. இங்க வந்து இவங்க சொல்றாங்க, சிச்சக்தியானது எவ்விதத்திலும் அகண்டமானபடினாலும் ஆகாசத்தை விட, ஆகாசத்தை விடன்னெல்லாம் நம்ம வந்து மனசுக்கு வந்து தீனி போட முடியாது. நம்பு ஆகாசத்தை விட ஒன்று பெருசு இருக்கு, ஆன்மா ஆன்மான்ற வார்த்தையெல்லாம் சொல்லி பெரிய ஆகாசத்துக்குள்ள சின்ன ஆகாசம் அடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து நம்பிக்கை கொடுக்கல. ஆனா இது வந்து நேரடியாக உன்முகமாக ஒலி எண்ணமாக எழும் பொழுது அதுக்குள்ள இருக்கிற அர்த்தத்தை பார்க்கிற அளவுக்கு நுட்பமான அதே அறிவு நம்மளுக்கு உதவணும், அந்த பேரறிவு நமக்கு உதவணும். அப்ப உதவும் பொழுது அது என்ன ஆகும், எவ்வளவு அகண்டமானதா இருந்தாலும் எவ்வளவு பெரிய இல்யூஷனா இருந்தாலும் மாயையா இருந்தாலும் அது என்ன பண்ணும், கிழிச்சென்று உள்ள காமிக்கும். காமிக்கும் பொழுது உணர்ச்சி இல்லாம அது அந்த எண்ணம் விழுந்துடும், உணர்ச்சி மயமானம்னு இருக்க மாட்டான், ஒன்றும் இருக்காது. ஆனா அந்த இடத்துல குரு வேணும் உணர்த்து முடியாது, திருப்பி க்ளோஸ் ஆயிடும், அடுத்த எண்ணம் வந்து க்ளோஸ் பண்ணிடும், தர போட்டோம், அடுத்த உணர்ச்சி உடம்பு மயமா இருந்து சரி சிக்னல் போட்டான் எடு எடு வண்டி அப்படி போற மாதிரி போயிடும், போப்பா போப்பான்னு பின்னாடி இருக்கணும், ஆர்ன் அடிக்கிற மாதிரி நம்மளுடைய ஆசனைகள் நல்லா முன்னாடி தள்ளி 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 சாயந்தரம் வந்துடுறேன் நாளைக்கு காத்தால முடிச்சுடலாம் அப்படின்னு நாளையும் தள்ளி மனசால எண்ணத்தால உணர்ச்சியால உடம்பால உயிரால அஞ்சு கோஷங்களால வேக வேக வேகமா தூக்கத்தை கடந்து கடந்து போய் போய் என்ன பண்ணிட்டு இருக்கோன்றது வந்து நிஜமாவே ஒரு பேரருள் வேண்டியதாக இருக்கிறது. தெளிவை கொடுக்க கண்டிப்பாக குரு அத்தியாவசியம், அதனாலதான் பகவான் வந்து அதை மொத்தம் அந்த பாயிண்ட சொல்லிட்டு சைலண்ட் ஆயிடுவாரு. ஆமா ஆமா, குரு கண்டிப்பா தேவை இருப்பார், நீங்க குருவாரங்களின் நான் வரமாட்டேன், அந்த ஆட்டத்துக்கு நான் வரமாட்டேன், தெரியும். ஏன்னா அவன் தாக்கு பிடிக்க மாட்டான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ராப்ளம் என்னன்னா அவங்க வார்த்தைகள் உணர்ச்சிகள் உடம்பு எல்லாமா சேர்ந்து திட்ட மறைக்கிற உருப்படி தான் அந்த எதிர்க்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவன் புத்தி மனம் உடம்பு, அதன் புத்தி வந்து நேரடியா உடம்புல மாட்டிட்டு எண்ணத்தை உற்பத்தி பண்ணி அந்த சந்தேகம் எல்லாம் சந்தேகத்தின் மூலமா என்னமோ பதில்ல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். அவர் கொடுக்க போற ஒரு வார்த்தையில இருக்கு தான் உணர போற ஆன்மீகம், அவர் மகான் எல்லாரும் கொண்டாடுறா இப்படி எல்லாம் என்னென்னவோ எல்லாமே வார்த்தை நினைப்பு. திருப்பி கொஞ்ச நேரத்துல வேற ஒரு உணர்ச்சி வந்ததுன்னா அதுக்கு ஆட்பட்டுருவான், அதுல போய் லயிச்சுடுவான். இதுலயுமே சின்சியரிட்டி இருக்காது, சீரியஸ்னஸ் இருக்காது, உண்மை இருக்காது, உண்மையை தேடும் ஒரு அர்ப்பணிப்பு இருக்காது, ஒரு அர்ப்பணிப்பு இருக்காது. அந்த அர்ப்பணிப்பு வரத்துக்கு தான் சில ஜென்மங்கள் ஆயிடுறது. அதாவது வந்து தன்னலம் கருதாத சேவை பண்ணும் பொழுது அதுவும் முக்கியமா காரணக்காரி இல்லாம இவர் யாரோ பெரியவரா இருக்கார் மகனா இருக்கார் இவருக்கு நல்லது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றதெல்லாம் வந்து என்ன ஆகிறது, பாக்கியமா ததாஸ்து ததாஸ்துன்னு நடந்து ஒரு ஜென்மத்துல விசாரம் பண்றதுக்கு உண்டான கூர்மையான புத்தி. மழை காலத்துல செம்மையா பிச்சுக்க போறது எல்லாம் ஏரி குளம்லாம் நம்பி அந்த நிரம்பி நீர் நீர் நிரம்பி வீடுகள் வசிக்க ஏரியாக்கெல்லாம் தண்ணி பூந்துட போறதுன்னா நல்லா வாய்க்கால அகலப்படுத்துறதும் தண்ணியை வெள்ள வெளியேற்றம் பண்ணும்படியான நிறைய குளங்களை வெட்டுறதும் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பண்ணி முன்னாடியே வச்சிருந்தா அவ்வளோ தண்ணி எங்க போச்சுன்னு தெரியாம ரெடியா போடுறதுல அதா போல இந்த தன்னலம் கருதாத சேவை என்ன பண்றது, தாக்கு பிடிக்க வைக்கிறது ஒரு சாதகர பவர்ஃபுல்லா. உடம்பு டயர்ட்னஸோ வேலையில பிஸியோ இதுலயாவது பிடிச்சுன்ற பற்றுல வந்து மயங்கி கிடக்கிறதோ அதுக்கெல்லாம் முன்னுரிமை இல்லாம எப்ப பாரு இதுக்கு, எப்ப பாரு இதுக்கு காத்தால என்ன ஸ்பிரிட்ல எழுந்துக்கிறேனோ அந்த ஸ்பிரிட் வந்து தோயாது உள்விச்சாரத்துக்கு ராத்திரி படுக்க போற வரைக்கும். ராத்திரி கடைசி எண்ணம் நிஜமாவே உடம்பு டயர்டா இருக்கும், நிறைய வேலையும் பார்த்துருப்பேன், ஆனாலும் உள்பார்வை நிற்காது, உள்பார்வை ஓயாது. ஏன் ஓயணும், அதையும் ஓயணும், அது வந்து நேரடியா உண்மையாச்சே. எண்ணம் ஓய போறது, உடம்பு ஓய போறது, அசதியா போறது, எல்லாம் விழுப்பது, எல்லாம் பொய்கள்.
அப்படின்றதுனால அது என்ன பண்ணும், கடைசீசா மறையிற வரைக்கும் வெறும் பார்ப்பா, வெறும் ஜென்டிலா பார்ப்பேன். பெருசா நான் ஒன்றும் பண்ணலை, ஜென்டிலா பார்த்துட்டே இருப்பேன். அங்க அருள்மயமா வெளிப்பட்டு வெளிப்பட்டு அந்த மாதிரியா கிட்டத்தட்ட ஒரு சமாதி அனுபவம் தான். அப்ப என்ன, ஒரு மூணு மணி நேரம் தூங்கினா கூட போறோம், ஃப்ரெஷ் ஆயிடும். நட்ட நடு ராத்திரியா ஒரு மணிக்கு எழுந்து அப்படியே உட்காந்துருக்கேன், ஜம்முன்னு உட்காந்துருக்கேன், வெறும் மனை உட்காந்துருக்கு. ஒன்னும் பெருசா விசாரம் வச்சாலும் ஒன்னும் எட்டிங்கே கிடையாது, பேசாம 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 உள்ள நினைப்பு கூட. அதுக்கு கிடைச்ச பெரிய, அதாவது நானே வந்து எங்கேயுமே கொண்டு வந்து முட்டி 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 எதையும் முனைப்பு இல்லாம வச்சுட்டு அப்படியே பார்த்தேன். இவ்வளவுதான். இங்க வந்து ரொம்ப அற்புதமாக சொல்கின்றார்கள், என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பாறையை போல பேரறிவான சித்தின் விளங்கி கொண்டிருக்கும் தன்மையே. என்னங்க பேரறிவுன்னா என்னங்க அர்த்தம், ஏன் பேரறிவுன்னு நான் அதை உபயோகிக்கிறேன் சொல்ல பார்க்கலாம். பேரறிவுன்ற வார்த்தை ஏன் இந்த சித்துக்கு வந்து உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்றேன், ஏன் தெரியுமா, எந்த ஒரு சிறையும் அதற்கு கிடையாது உறங்கும் பொழுது. என்ன அறிவுன்னே அதுக்கு தனி பேரே கிடையாது. தூங்குறவனை பார்த்து விழிச்சுட்டு இருக்கிறவன் சுட்டறிவா நல்ல பெரிய விவேகியா இருக்கட்டும், பெரிய ஞானியாவே கொடுக்கட்டும், அது என்னவோ தூங்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த அதுக்குள்ள அவர் மீன் பண்றதுன்னருக்கும் பேரறிவா தான் மீன் பண்ணிட்டு இருக்க. பேரறிவின் சந்நிதியில் அஞ்சு கோஷங்கள், மூன்று உடல்கள், பிரபஞ்சம் எல்லாம் வந்து காயா மணி விளக்கு போல உறங்கி கொண்டிருக்கின்றது. அதுதான் பேரறி. லிமிட்டேஷனே இல்லை. எல்லா லிமிட்டேஷன் என்ன வரும், ஒரு நான் பாவம் உடம்புல நேரடியா கான்டாக்ட வச்சுட்டு சுற்று உடம்புனோட சுற்றளவுக்கு வடிவம் இல்லாத ஒரு இயங்கு பகுதி. அவனுடைய இயக்கமே அங்க என்னத்தை உற்பத்தி பண்ணிட்டே இருப்பான். ஏன்னா அவன் உடம்ப பிரதானமா வச்சுதான் அவன் வந்து வடிவமில்லாத சுற்று உடல் சுற்று அளவுக்கு உடலளவாய் நான் ஒன்று உதிக்கும் இடையில் அது வந்து உதிச்சுட்டே இருக்கிறதுன்னு இல்லை, அப்படியே இருக்கு. நனவு நிலையை செதுக்கி வச்சு சாயந்தரம் இப்ப ராத்திரி நினைக்க போறது, நாளைக்கு நினைக்க போறது, அடுத்த வருஷம் நினைக்க போறது, அடுத்த மாசம் நினைக்க போறது அப்படின்ட்டு எல்லாம் உடம்பு இருக்கு, உடம்பு இல்லைங்க, அது இருக்குங்க. அதனால்தான் பிரபஞ்சம் இருக்கு. இப்ப ஆன்மஞானம்னா என்ன, இந்த உடலளவாய் உடல் சுற்றளவாய் உள்ளுக்குள்ள தோன்றி 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 தோன்றின்னு இந்த வார்த்தை இல்லை, இருந்து கொண்டு சதா இருந்து கொண்டு நான்ல மாத்திரம் இல்லாம என்னுடைய குரூப்ல அத்தனையிலே இருந்து அதுவும் அறிவுக்கு போட்டி போட்டுக்கிட்டு எண்ணங்களை உற்பத்தி பண்ணி ஆன்மாவை இல்ல ஒட்டாம பண்ணி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுதான் இங்க ஒரு பாறையை போல பேரறிவான சித்தின் விளங்கி கொண்டிருக்கும் தன்மையே வேறு எதையும் அனுமதியாது, இடம் கொடுக்காது, மிக கடினமாய் இருக்கும். அதுக்குதான் நம்ம இந்த படத்துல என்ன போட்டிருக்கோம்னா, பாறை போட்டிருக்கோம். அதை பாருங்க, இந்த பாறையில அடிக்கும் தண்ணி அடிக்கும், சதா ஊறிட்டு இருந்தாலும் அந்த பாறைக்குள்ள அது போக. மாறாக வேறு ஒரு பொருளின் இருப்பிற்கு அப்பொருள் தனக்குள் தனித்து விளங்குவதற்கு, அதாவது வேறு ஒரு பொருள் தனக்குள் ஆன்மாவிற்குள் சித்திற்குள் தனித்து விளங்குவதற்கு சித்து இடம் கொடுக்குமானால் அந்த இடத்தில் சித்தின் தன்மையே இல்லாது பொய்யாகி போய்விடும். ஆகவே சித்தானது தனக்கு அந்நியமாக ஒரு இடத்தையே இருக்க விடாது, ஆகாசத்தை ஆன்ம பொருளா இருக்க விடாது. ரிஃப்ளெக்ட் பண்ணப்படும், சித்து வந்து டிட்டோவா ரிஃப்ளெக்ட் பண்ணும். நிலக்கண்ணாடி எப்படி வந்து வெளியில நிலைக்கண்ணாடிக்கு எதிரில் இருக்கும் ஒரு பிம்பத்தை, அது வந்து பிம்பம் உண்மையான பொருள் ஏதோ ஒன்று, ஒரு பூந்தொட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வெளியில இருக்கு, அத்தனை பூக்களும் எவ்வளவு ஃப்ரெஷ்னஸ்ல இருக்கோ அந்த பூந்தொட்டியோட சேர்ந்து உள்ள இருக்கிறது பிரதிபிம்பம், வெளில இருக்கிறது பிம்பம். நிலைக்கண்ணாடி வந்து நிலைக்கண்ணாடிக்கு வெளியில பிம்பம் வேணும்,
அப்பதான் அது பிரதிபிம்பத்தை உள்ள காமிக்கும். ஆனா ஆன்ம பொருள் நிலைக்கண்ணாடியை போல ஒரு ஜடப்பொருள் இல்லை. நம்மளுக்கு வந்து எண்ணம் தான் தெரியுது, உணர்ச்சி தான் தெரியுது, இதுதான் தெரியுறதே தவிர, அனுபவிப்பவன் தான் தெரியறான், உடம்பு தான் தெரியுறதே தவிர வேற ஒண்ணுமே தெரிய மாட்டேன். ஆன்ம பொருள் சித்து எல்லாம் தெரியவே மாட்டேன். அந்த இடத்தில் இப்ப வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எண்ணம் வந்திருக்குங்க, உணர்ச்சி வந்திருக்குங்க. அந்த உணர்ச்சி வந்து சுயமா அதுக்கு ஒரு இருப்பு இருக்கா மாதிரி நம்ம பாவிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அறியாமையினால அதை பாவிக்கிறோம். அப்படி இருந்ததுன்னா அங்க ஆன்ம பொருள் இருக்காது. எங்க வந்து நம்ம புத்தியானது இயங்குகின்றதோ, எங்கு மனத்தில் எண்ணங்கள் நினைப்புகள் மறப்புகள் தோன்றி தோன்றி மறைந்து கொண்டிருக்கின்றனவோ, எங்க இப்படி இருக்க முடியும்? ஆன்ம உணர்வாக இருக்கும் பொழுது பிரபஞ்சத்தில் நம்முடைய உடலில் கூட, நம்ம 5 கோஷங்களில் கூட ஒரு உணர்ச்சிக்கு தனி இருப்பு கிடையாது, அருகதையும் கிடையாது. எப்பேற்பட்ட உணர்ச்சியா, எப்பேற்பட்ட கவலையும் பொய், துன்பமும் பொய், இன்பமும் பொய். இந்த வகையறாலதான் இது வரப்போறது. நம்மளுக்கு வரப்போறதுலாம் என்ன, இரட்டைகள் இரட்டைகளாக தான் வரப்போறது. அவைகளுக்கு உண்டான எண்ண ஓட்டங்கள் வரப்போகின்றன. பட் எல்லாம் பொய்யாச்சேப்பா. ஆழ்ந்த உலகத்துல பாருங்க, சக்கரவர்த்தி மாதிரி தானும் யாருன்னு வெளிப்படுத்துறது இல்லை, ஒரு பாறை மாதிரி உட்கார்ந்துருக்கு. பிரபஞ்சமே இல்லைல்ல. இந்த கல்லுல தண்ணி அடிக்கிறது கடல்லயே இருக்கு, எவ்வளவு எல்லாம் அடிச்சா என்ன, ஒரு புட்டு தண்ணி அந்த கல்லுக்குள்ள போய் நீ போகுமா, உள்ள நுழையுமா? ஆழ்ந்தவருக்கு ஆன்ம பொருள் நிலையில பிரபஞ்சத்தினுடைய எரிமலை போகுமா, ஆகாசம்தான் நுழையுமா? இதெல்லாம் சுட்டறிவுல நமது விஞ்ஞானங்கள் நமக்கு, நாம படிச்ச விஞ்ஞானங்கள் நமக்கு போதிச்ச இரட்டை உண்மைகள். தண்ணீரினுடைய வேதியியல் தன்மை என்ன, ரசாயன தன்மை, பௌதீக தன்மை அப்படின்னு பிசிக்கல் ப்ராப்பர்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ் எல்லாத்துக்கும் டெஃபினேஷன்ஸ். பட் அதெல்லாம் அங்க எதுவுமே செல்லுபடியாக எளிதா இருக்கு. ஆனா எளிதா இருக்கிறத உணர்ந்தவர் இல்லாதனால உணர்த்தப்படலை. அப்படின்னு நம்ம என்னதான் பண்ணோம், இங்க ஒண்ணுமே பண்ணாம, அதாவது இயங்கும் அத்தனை கருவி கர்ணாதிகள் அத்தனையுமே வந்து அதனுடைய பொருள் அல்லவே. அதுக்குத்தான் வந்து இந்த அடுத்த பேஜில் வரும், பிரதிபிம்பங்களை உணர்ந்தவர்கள் நன்கு ஆராய்ந்து அதனுடைய லட்சணங்களை அவர்கள் கண்டுபிடிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, பிரதிபிம்பங்களுக்குள் ஜகமே பிரதிபிம்பம் பிரதிபலிக்கிறது, ஆன்ம பொருள்ல பிரதிபலிக்கிறது. ஆனா ஆன்ம பொருள் நிலை கண்ணாடி போல ஒரு சட்டம் பூசப்பட்ட பாதரசத்தினால உற்பத்தி பண்ணப்பட்ட கண்ணாடி அல்ல. அது 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 அப்படி அல்லன்னா அது எப்படி இருக்கணும், அதாவது கோளமோ பிளாட்டோ எப்படி என்ன விஞ்ஞானம் என்ன பேசினாலும் தனக்குள்ள எதுவுமே நுழைய விடாத அளவுக்கு நம்ம தான் மயங்கிட்டு இருக்கணும் வெளியில. பொறுமை, நிலக்கண்ணாடி பிரதிபலிப்புகளை பார்த்து குழந்தை உண்மைன்னு நினைச்சுக்கிற மாதிரி, டிவியில வர காட்சியை பார்த்து குழந்தை பயப்படுற மாதிரி, நம்ம வந்து நம்மளுடைய உணர்ச்சிகளையும் நம்மளுடைய எண்ண ஓட்டங்களையும் நம்மளுடைய மதிப்பீடுகளையும் பார்த்து நம்மளுடைய அனுபவங்கள்ல இன்பம்னு சொல்லிட்டு துன்பம்னு சொல்லிட்டு அப்படின்னா என்னதான் பண்ணா, எல்லாத்தையும் போடு, எல்லாத்தையும் போடு, சகலத்தையும் போடு, சகலத்தையும் போடு. ஒரு பாறையை போல பேரறிவான சித்தின் விளங்கிக் கொண்டிருக்கும் தன்மையே வேறு எதையும், பாறைக்குள்ளதான் இருக்குமா, வேற எதையும் அனுமதியாது, முக்கியமா இடம் கொடுக்காது, மிக கடினமாய் இருக்கும். என்னது இது, இப்படி ஏற்பட்டதை போய் நான் எப்படி உணர்றதுன்னு யார் இப்ப வந்து, அதான நம்ம சொல்லிட்டோம்ல, இது வந்து இந்த மாதிரி ஒன்றும் அங்க இல்லவே இல்லை. என்னங்க நீங்க இல்லைன்றீங்க, ஆனா எனக்கு உணர்ச்சி இருக்கே, எனக்கு எண்ணம் இருக்கே, எனக்கு உடம்பு இருக்கே, எனக்கு இப்ப பசிக்குதே, எனக்கு வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஒரு ஃப்ரெண்டு வரேன் இருக்கானே அவனோட பேசணும்னு துடிக்கிறேன், இப்படி அப்படி நீங்க என்னத்த சொல்லுங்கோ, எதை சொல்லுங்கோ, எப்படி சொல்லுங்கோ,
ஜெகம் வந்து ஒரு மாயன் தோற்றம் இல்லை. மாயன் தோற்றம்னா என்ன? இல்லை. மாயம்னா என்ன அர்த்தம்? இல்லை, இல்லவே இல்லை, அவ்வளவுதான். இல்லவே இல்லை தான். ஆண்டவரில் ஏதாவது இருக்க? அப்புறம் இருந்தா யாருக்கு இருக்கும்? அவன் இருக்கானா? வச்சு எதையாவது வச்சிருந்து இருக்கிறவன் இருக்கானா? ஏதானும் இருக்கிறது அவனா இருக்கா? உலகமே கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், நான் வரேன், எழுந்து வந்து உங்களை பத்தி நல்ல தீவிரமா பட்டிமன்றம் நடத்துறேன் அப்படின்ட்டு யாராவது போய் படுத்துக்க முடியுமா? அங்க போயிட்டு போயிட்டு வர முடியுமா? அங்க போனா இருப்போமா? ஃபர்ஸ்ட் உலகத்தோட போக முடியுமாங்க? இல்லை, உணர்ச்சிகள் இல்லை, இல்லை, அது மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. மாறாக, அதாவது கடின பாறை வந்து மாறாக ஒரு பொருளுக்கு உள்ள இடம் கொடுக்குற மாதிரி ஆன்ம பொருள் ஒரு பொருளுக்கு இடம் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. இடத்தை கொடுக்குது, அங்க உள்ள தனியா நீ விளங்கிக்கோ அப்படின்னா, நீ விளங்கிக்கோன்றதுக்கு அதுக்கு சுய ஒளி இல்லையே. இதுக்குமே சுய ஒளி இல்லைன்னு அர்த்தம், பொருளே இல்லைன்னு அர்த்தம். எண்ணத்துக்கு சுய ஒளி இல்லைன்னு அர்த்தம், எண்ணவே இல்லைன்னு அர்த்தம். நாமங்கள் இல்லை, ரூபங்கள் இல்லை, உணர்ச்சிகள் இல்லை, பஞ்சகோஷங்கள உயிர் இல்லை, நாமங்கள் இல்லை, உணர்ச்சிகள் இல்லை அப்படின்னா இவன் யாரு? ஆமா, இல்லை. ஏன் எப்படி இருக்கு? விசாரிக்கலன்னா எல்லாம் பார்க்கலன்னா எல்லாம் இவைகள் தான் இருக்கும். அது இருக்கவே இருக்க. இப்போ உங்க நம்மளுக்கு எண்ணம் இருக்கு வச்சுக்கணும், அடுத்த நிமிஷம் எண்ணம், சாய்ந்த நைட்டு எண்ணம், நாளைய பத்தி பிளானிங், இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எங்கேயோ பேக்ரவுண்டு, ஃபோர் கிரவுண்டு, மிடில் கிரவுண்டு, அப் கிரவுண்டு, டவுன் கிரவுண்ட், ஏதோ ஒரு கிரவுண்ட்ல உள்ள பிரெயின்லயோ மனசுலயோ எங்கேயோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. பத்து திக்குகள்ல உள்ள உலகத்திலையும் வெளியில பொருள் பற்று, அந்த பற்று, இந்த பற்று ஏதோ இருக்குன்னு வச்சுங்க. வெட்டி வேஸ்ட் வச்சுக்கோ. நீ எதை எதை ஒரு செகண்ட் யோசிச்சாலும் சரி, தள்ளி காலத்துல தள்ளி வச்சுட்டு பத்து நிமிஷம் கழிச்சு உங்க கூட பேசுறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, என்னவா இருந்தாலும் அந்த பத்து நிமிஷமும் இல்லை, இப்ப வந்து ஒரு செகண்ட் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு உடனே உட்காந்து யோசிச்சாலும், யோசிப்பவனோட சேர்த்து யோசித்தல் யோசனைகள், உணர்ச்சி மயமானவன், உணருதல்கள், உணர்ச்சிகள் அப்படின்னு எதுவும் இல்லை. இல்லை, ஏன் இல்லைன்னு இது கிடையாது. ஏன் இல்லைன்றது கூட பதில் கிடையாது. இல்லவா? இப்ப நீங்க எந்த ஒரு நிர்பந்தத்துக்கு ஆட்படுவீங்க? என்ன ஒரே ஒரு கேள்விக்கு நீங்க லெப்ட் ஓவரா இருக்க முடியும்? உங்களை நான் மீதி வைக்க, உங்ககிட்ட ஒரு பகுதியை நான் மீதி வைக்கணும்னா அது என்ன கேள்வியில போய் இப்ப போய் நிற்கும்? எதுவுமே இல்லைன்ட்டு நீங்க இங்க எங்க போய் நிற்பீங்க? உள்ள பேசுங்க குருஜி. வெறுமை குருஜி, எதுவுமே இல்லை. வெறுமையா? எதுவுமே இல்லாத தன்மை, ஆன்ம பொருள் மட்டும். சரி, அதெல்லாம் பேரெல்லாம் நம்ம டப் டப்னு போட்டுருவோம், வெறுமைன்னு போட்டுருவோம். குடிக்கிற இடத்துல நீ காணப்படுது. அது வந்து சாதக இது சொல்றீங்க. ஏதாவது பொய் தான் உதிக்க, பொய் இல்லாததுதான் வரப்போகுது. கரெக்டா? நான் தான் உதிக்க போறது. உதிச்சா உதிச்சா எதுவும் இல்லைன்னா அர்த்தம், நான்னாலதான் அங்க வரும். உங்களுடைய நான் வந்து உங்க உடம்பு மயமா இருக்கிறதே, அது புத்தி மயமா இருக்கு, மனோமயமா இருக்கு, நான் மயமாவும் இருக்கு, என்னுடைய மயமாவும் இருக்கு. அது இந்த இன்னைக்கு மொத்தம், இந்த ஒரு க்ஷணத்துல மொத்தம் இல்லை, இடிச்சுன்னு நிக்குது, உள்ள ஃபில்டா நிக்குது. ஆனா இந்த சைட்ல நீங்கள் தான் தீவிர பக்குவிகள், உத்தம சாதகர்கள், அதனால வந்து நல்லா பாக்குறீங்க. பார்க்கும்போது ஒண்ணுமே இருக்காது. பாக்குறது எவ்வளவு தாக்கு பிடிப்பீங்க? பார்த்துட்டே இருப்பேடா. பார்த்துட்டே இருக்கிறவன் ஒரு தொடர்ச்சியா இல்லாட்டி உண்மையா சொல்லுங்க பாக்கலாம். உங்ககிட்ட பார்த்துட்டே இருக்கிறவன் ஒரு தொடர் நிகழ்காலத்தில் இருந்து கொண்டிருப்பவனா, வாழ்ந்து கொண்டிருப்பவனா? ஆமா, போன செகண்ட் பார்த்தேன், இந்த செகண்ட் பார்த்துட்டு இருக்கேன், அடுத்த செகண்ட் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரியா ஒருவனா? அது என்ன தன்மை? பாக்குறவன் தான் உண்மையானவன். பாக்குறவன் தான் உண்மையானவன், பார்வை தான் உண்மை.
பார்வைதான் உண்மை. பார்வைன்னு சொல்லலாம், பார்த்த ஏதோ ஏதோ கம்யூனிகேட் பண்ணதுக்கோசம் சொல்றோம், பார்வை தான் உண்மை, இல்லாட்டி பார்த்தல் தான் உண்மை. ஆனா அதுக்குள்ள எவனும் இல்லை. அவன் எந்த பார்வையும் பிரயோகித்து உதிக்கும் இடத்துல ஒடுமை கூட இல்லை, உதிக்கிற இடத்துல நின்றுட்டே இருக்கான். நீங்க வந்து ஒரு ஒரு ஊற்று ஊற்று வந்து பொங்கிட்டு இருக்கு, அந்த ஊற்று கண்ணுல போய் நிக்கிற மாதிரி அதுல போய் அப்படியே கை வைக்கிறீங்க, மேல பொங்கிட்டு 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 தண்ணி உங்க விரல்கள்லாம் மீறி பீறிட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தா அப்படி இருக்கும். அவ்வளவுதான். Then it will be quite frustrating. இது வந்து ஒரு இப்ப இந்த மாதிரி சொன்னேன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இது செம கடுப்பான ஒரு சாதகம். ஆனா பாபா ஓகே எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், நான் கிளம்பி போறேன், ஆன்மாவது இதுவா இது விடுமா, அப்படி செல்ல விடுமா? சரியா? அந்த மாதிரி தன்மையைதான் புடம் போட்டு சொல்கின்றார்கள். பாறையை போல ஒரு இல்லை, அதனாலதான் இல்லாததை அது விளக்க முடியாது. எண்ணம் இல்லை, உணர்ச்சி இல்லை, உடம்பு இல்லை, உலகம் இல்லை, பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா. அப்படியே ஜகத் மித்யானா எல்லாம் நம்ம எல்லாம் மித்யா, எல்லாம் மித்யா, பார்ப்பவன் சாதகம் எல்லாம் அப்படின்னா இந்த பார்த்தல் என்ன பண்றது? சத்தியமான ஒரு சத்தியம் என்ன? சத்தியம் வந்து கடினமா இருக்கு, அப்படியே ரெஃப்ளெக்ஷனே ஒண்ணு தெரியல. அது ரெஃப்ளெக்ஷன் ஒண்ணும் தெரியாம இருந்தா அந்த இடத்துல இருக்கீங்க, பர்ஃபெக்டாக அங்கே இருந்து கொண்டிருக்கின்றேன். சரியா? இப்ப மேற்கொண்டு போயிருக்கும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஆகவே சித்தானது தனக்கு அந்நியமாக ஒரு இடத்தையே இருக்க விடாது. அவ்வாறான ஒரு தேசமும் இடமும் எங்கும் சித்தியாது. இந்த பாறைக்குள்ள ஏதாவது புக முடியுமா? காத்து புக முடியுமா? ஏதாவது டிராப் ஆகுமா? நீங்க பிரம்மாண்டமான உலகளாவிய லெவல்ல ஆன்ம பொருளை யோசிச்சா கூட அப்படி இருக்கு, பாறை போல இருக்கு. ஜஸ்ட் லைக் ஏ ஹார்ட் ராக், த சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் சித் செல்ஃப் ரெவலேட்டரி செல்ஃப் ரிஃப்ளெக்டிவ் நேச்சர் டசன்ட் கிவ் ஸ்பேஸ் டு அகாமடேட் எனி திங் எல்ஸ் அட் ஆல் வித்இன் இட். On the contrary, if another thing's existence as well that thing's separate revelatory nature is given accommodation by the chit, then chit itself cannot be attributed with its essential nature self-revelatory, self-reflective at all. Therefore, the chit won't let a private space to occupy it, nor a private space, place of accommodation cannot materialize elsewhere at all. பிரபஞ்சமே இல்ல அந்நியமா, புரியுதுங்களா? நாலே வரியில பகவான் கொடுத்துருக்காரு. அறிவும் அறியாமையும் அற்றது அறிவாமை, அறியும் அது உண்மை அறிவாகாது, அறிதற்கு அறிவித்தற்கு அந்நியம் என்றாய் அமைப்பதால் தான் அறிவாகும் பாழ் அன்று அறி. நீங்க இப்போ அந்த நீங்க உதிக்கிற இடத்துல நின்றீங்கன்னா அது பாழா இருக்குமா என்னவா இருக்கும் சொல்லுங்க? நீங்க உதிக்கிற இடத்துல, நான் உதிக்கிற இடத்துல நிக்க 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 அந்த பக்கம் ஒன்னும் வெறுமையானதா இருக்கு. இந்த பக்கம் நான் உதிக்க போறது இல்லை, உங்களுக்கு எண்ணம் இல்லை, உணர்ச்சி இல்லை. நீங்க எதுன்னு, ஏன்னா எண்ணம் உணர்ச்சினாலே நீங்க எது யோசிக்கிறீங்கன்னு அர்த்தம், ப்ரொஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம், இந்த சைடு உங்களை தண்ணி அடிச்சுக்கிட்டு போறதுன்னு அர்த்தம். ஸோ இந்த சைடே நீங்க இறங்கணும். நீங்க வந்து நல்ல வைராக்கியத்தோட இதோட இப்படியே காலையில் எழுந்ததுல இருந்து இப்படியே வாழறீங்கன்னு சொல்றோம். அப்படி நிற்பவர் எவர்? நிக்கிறதுன்னு அர்த்தமா அது பேரு, எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு கருத்து உதிக்காது. இத பகவான் இன்னொரு செய்யுள்ள சொல்ற, கண்டவன் எவனென கருத்தினுள் நாட கண்டவன் என்றிட நின்றது கண்டே. கண்டனன் என்றிட கருத்து எழவில்லை, கண்டிலன் என்றிட கருத்தெழுமாமின் விண்டிது விளக்கிட விரலுருவோன் யார் விண்டிடாது உன்னிலை விளக்கிடவென்றே மின்தலம் அச்சலமாய் விளங்கிட நின்றோய் அப்படின்னு சொல்லிட்டு தட்சிணாமூர்த்தியை சொல்றாரு. ஆனா நம்ம இதையே சொல்லிட்டு இருக்கோம், அந்த இடத்துல போய் நிக்க வச்சு ஊத்து கண்ணில் நிக்க வச்சு. ஊத்து கண்ணில் என்ன வரப்போகுது? பொய் தான் வரப்போகுது. ஊத்துன்றது என்னங்க? கீழே போன தண்ணி தானுங்க மேல வரப்போகுது, கரெக்டா? அதனால அதுவும் புதுசு இல்லை. எதை கண்டு பிரமிப்பும் கிடையாது, எதை கண்டு அதுவும் கிடையாது.
கண்டனம் என்றிட கருத்து எழவில்லை. பார்த்துட்டேன், நின்றது கண்டேன், கண்டனம் என்றிட கருத்து எழவில்லை, கண்டில நின்றிட கருத்து எழுமாறேன் அப்படின்னு பகவான் சொல்றார். இது இப்படி. சோ தேர்ஃபோர் தி சித் வோன்ட் லெட் எ பிரைவேட் ஸ்பேஸ் டு ஆக்குபை இட், நார் எ பிரைவேட் ஸ்பேஸ் பிளேஸ் ஆஃப் அகாமடேஷன் கேன் நாட் மெட்டீரியலைஸ் எல்ஸ்வேர் அட் ஆல். அடுத்த பேஜுக்கு போயிடுறேன், 124th பேஜுக்கு போயிருக்கேன். சுயமாக அன்றி பிரகாசிக்கின்றவையின் விளக்கம் மற்றொன்றன் சேர்க்கையினாலேயே ஏற்படுகின்றது. அப்படின்னா என்ன, பகல் நேரத்துல சூரிய வெளிச்சத்தினால மண்ணிலேந்து எல்லாம் உலகத்துல இருக்க அத்தனையும் வெளிச்சம் போட பிடிக்கிறது. சரி, நம்மளுக்குள்ள ராத்திரியானா நம்ம மண்டக்குள்ளேயோ மனசுக்குள்ளேயோ எண்ணமா இருக்கும், எண்ணமா இல்லை, எண்ணம் வந்து அதனாலதான் காட்டப்படுகிறது நம்மளுக்குள்ள ஓடுற எண்ணம். எதனால, அதை சார்வதனாலே, ஆன்ம பொருளை சார்ந்து எண்ணம் உதிக்கிறது, விசாரிக்காததினால் உதிக்கிறது. பகவானுடைய டைரக்ட் மார்க்கம் என்ன, ஒவ்வொரு புள்ளியிலையும் உள்ளது, இதுக்கு நீ வேலையை துறக்க வேண்டாம், நீ எதையுமே துறக்க வேண்டாம். இது ஒரு சாதாரண விஷயம், சாதாரண விஷயம். வித்யாநகர வைரபவம் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே ஞானமயம் ஆக்கி விட்டாள் சத்தியோகம் போல. யாரு, ஹேமலேயே. அதை படிச்சுட்டு இங்க வந்திருக்கோம் நம்ம. சோ சுயமாக அன்றி பிரகாசிக்கின்றவையின் விளக்கம் மற்றொன்றன் சேர்க்கையினாலேயே ஏற்படுகின்றது. பிரதிபிம்பத்தின் சுரூபத்தை உணர்ந்தவர்கள் அப்படின்னா என்ன, பிரதிபிம்பம்னா என்ன, ரிஃப்ளெக்ஷன். பிம்பம்னா என்ன, ரிஃப்ளெக்ஷனுக்கு அடிப்படையான காரணமா இருக்கிற முக்கியமான பொருள், ஆப்ஜெக்ட். வெளியில இருக்கு பிம்பம், கண்ணாடிக்குள்ள தெரியுது பேர் பிரதிபிம்பம், வெளியில இருக்கிறது பேர் பிம்பம். பிரதிபிம்பத்தின் சுரூபத்தை உணர்ந்தவர்கள் யாவராலும் பார்வையிடப்பட்ட இந்த ஜகத்து அப்படின்னா என்ன, ஜகத்தை வந்து பிரதிபிம்பமானு அவங்க சர்வே பண்ணாங்க, அப்சல்யூட்டா தங்களுக்குள்ள ஆராய்ந்தாங்க. இந்த ஜகத்து, பார்வையிடப்பட்ட இந்த ஜகத்து யாவற்றையும் பிரதிபிம்பமாகவே கூறியிருக்கின்றார்கள். இது ஜகத்து ஒரு பொழுதேனும் சுயமாக விளங்கவில்லை. அப்படின்னா இந்த ஜகத்திற்கு, ஜகம்னா என்ன, உடம்புலேருந்து உயிர்லேருந்து எண்ண ஓட்டத்திலேருந்து நாமரோம் எல்லாம் உலகத்தை பத்தி தான், நம்ம உடம்ப பத்தி தான், நான் என்னுடைய உலகமா பிரிஞ்சு நிக்கிறது. சோ இத பத்தி தான். சோ இந்த உலகத்தை பத்தி நம்மளுக்கு வர எண்ணம்னா என்ன, உலகமே உள்ள உட்காந்து எண்ணம் உணர்ச்சி எல்லாம். நாமளும் இந்த பொய் உலகத்துக்கு அந்நியமா ஒரு விசாரம் பண்ணல, இப்ப இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் உலகத்தையும் விசாரம் பண்ணல, நம்மள பார்க்கல. உலகத்துக்கு காரணமான நம்ம உணர்ச்சிகளை எண்ணங்களை நாம் பார்க்கவில்லை. ஆதலினால் ஜகத்தானது கண்ணாடி பிரதிபிம்பத்திற்கு நிகராக கூறப்பட்டிருக்கிறது. கண்ணாடிக்குள்ள பிரதிபலித்துக் கொண்டிருக்கும் பிரதிபிம்பத்திற்கு நேராக கூறப்பட்டிருக்கிறது. வெளியில உலகம் அல்ல, பொறுமை அப்படின்னா என்ன, ஆன்ம பொருளுக்கு அந்நியமா உலகன்ற பொருளே இல்லை, நம்ம உணர்ச்சி கூட இல்லை, நம்ம எண்ணம் இல்லை. நம்ம எண்ணம் உணர்ச்சி தான் உலகத்தை நம்ம உடம்பாவும் நிறுத்தி நம்மள அந்நியமாக்கி ரொம்ப குழப்பின்னு இருக்கோம். பதஞ்சலி மகரிஷி வரைக்கும் விதவிதமான சமாதி, 8 வகை சமாதி சொல்றாரு. 8 வகை சமாதியிலையும் ஒரு உண்மை கிடைக்க போறது இல்லை. ஏன்னா உண்மை வந்து நான் என்னன்னு உணரப்படணும். அப்படின்னா நான் உதிக்கிற இடத்துக்கு போனாலொழியே கிடைக்காது. நான் உதிக்கிற இடத்த குரு உணர்த்து அங்க போய் அமர வேண்டும். அங்க ஒண்ணும் இல்லை, இருந்து நேருக்க வேண்டும். இந்த 8 வகை சமாதி எல்லாம் பண்ணா ஒண்ணும் சிதிக்கப்படும். சும்மா நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம், நிறைய பிஹெச்டி பண்ணலாம், வேதாந்தத்தில் நீங்க ஒரு ப்ரொஃபஸர் பட்டம் வாங்கிட்டு சம்பளம் வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கலாம், சான்ஸ்கிரிப்ட் யூனிவர்சிட்டிஸ்ல போய் ஜாயின் பண்ணி, அவ்வளவுதான் இங்கே. சோ இங்க பாத்தீங்கன்னா பிரதிபிம்பம், பிரதிபிம்பத்திற்கு நிகராகத்தான் வந்து உணர்ந்தவர்கள் பிரபஞ்சத்தை, பிரபஞ்ச லட்சணத்தை உணர்ந்திருக்கின்றனர். அப்படின்னா என்ன அர்த்தம், பிரதிபிம்பம்னா என்ன அர்த்தம், அதுக்கு இருப்பு இல்லை. கண்ணாடியினுடைய விளக்கம் தன்மையினால பிம்பங்களினால் பிரதிபிம்பங்கள் ஏற்படுகின்றன. இது வந்து
நிலைக்கண்ணாடிக்கு தான் பொருந்துமே தவிர ஆன்மாவுக்கு பொருந்தது. ஆன்மாவில எடுத்த உடனே பிம்பங்களே இல்லை, ஒன்லி பிரதிபிம்பம் தான். நம்மளோட எண்ணங்கள், உணர்ச்சிகள், நம்ம உடம்பு, நம்ம உயிர் எல்லாம் பிரதிபிப்போம். எரிமலை பார்த்தீங்கன்னாலும் சரி, மலை பார்த்தீங்கன்னாலும் சரி, அஞ்சு பூதங்களை பார்த்தீங்கன்னாலும் சரி, அந்த பேரண்டங்கள், நட்சத்திரங்கள், சகலத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னாலும் பிம்பம் கிடையாது. அந்நியமில்லாமல் நீங்க அது வழியா பார்க்க வேண்டியது என்ன? யார் பார்க்கறான்? யாரு ஆகாசத்தை நமக்குள்ள மனத்திரைக்குள்ள பார்த்துட்டு இருக்கான், நினைக்கிறான்? நம்ம நிறைய அத்தியாயங்களை கடந்து வரும்பொழுதெல்லாம் மனத்தை வந்து, மனத்தினுடைய அசுரனுடைய மனைவி கற்பனை என்னும், ஆசை என்னும், மகாசனை என்னும் விதவிதமாக வர்ணிக்கப்பட்டது. எல்லாம் கற்பனையெல்லாம் சகஜமா இருந்துட்டு இருக்கு. சித்தானது தனி மனித புத்தி பாவங்களின் பாவங்களில் உணர்ச்சிகள், நினைப்பு மரப்புகளாக, பிரதிபலிப்புகளின் வாயிலாக ஜகமாக விளங்கி தன்னிருப்பையும் விளக்கி கொண்டிருந்தாலும், தன் இருப்பின் பரிபூர்ண சந்நிதியாக விளங்கி கொண்டிருக்கும் ஆளுறக்கத்தை போல தன்னுடைய பேரிருப்பு, பேரறிவு, பேரானந்த சுய விளக்க சுரூபத்தை சற்றும் நழுவ விடாமல் இருக்கின்றது. பிரதிபலிப்புகள், அதாவது நம்மளுக்கு வர எண்ணங்கள், உணர்ச்சிகள்லாம் பிரதிபலிப்புகள். ஏன் பிரதிபலிப்பு? உள்ள இருக்கிறது அறிவு பொருள், இருப்பு பொருள், உணர்வு பொருள். அதுக்கு அந்நியமா இதுக்கு இருப்பு இல்லை. அதனுடைய பிரகாச, அது சித்தனுடைய பிரகாசத்தினால எண்ணங்கள் வந்து பிரகாசிக்கின்றன, உலகமாக பிரகாசிக்கிறது, என் உடம்பாக பிரகாசிக்கிறது, என்னுடைய ஆசையாக என் உடம்பை சுமந்து எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கின்றது. பிரதிபலிப்புகள்ன்றது என்ன? அங்க வெளிச்சம் படுது. சித்து என்ன மாதிரி வெளிச்சம் கிடைக்குது? நீ வந்து எப்படி வெளிச்சம் வருது? இதை வந்து ஆசைப்படுபவன் எவன்? இந்த எண்ணமயமாக இயங்கிக் கொண்டிருப்பவன் எவன்? உடம்பா, கை, காலா, எண்ண ஓட்டமா, உணர்ச்சியா அப்படின்னு நீ வந்து விசாரிக்கலை. அப்ப பிரதிபலிப்புகள் நீடித்து தொடர்ந்து இருந்து மறைத்துக் கொண்டிருக்கும். இப்படியெல்லாம் என்ன வந்து நம்மளுக்கு தனி அறியாமைக்கு பவர்ஃபுல்லா எண்ண ஓட்டங்கள் வந்து, உணர்ச்சி ஓட்டங்கள் வந்து மறைத்து கொண்டிருந்தாலும், நிலைக்கண்ணாடியினுடைய விளக்கும் தன்மை கொஞ்சம் கூட கூடுதல் குறைவு இல்லாமல் அங்கேயே நழுவ விடாமல், அப்படி எவ்வளவு காட்சி வந்தா என்ன, எவ்வளவு பிரதிபலிப்பு தெரிஞ்சா என்ன, நிலைக்கண்ணாடியுடைய விளக்கும் தன்மை அகல்கிறதா, நழுவுகிறதா? நழுவுவதே இல்லை. ஒரு தருணமும் நழுவுவதில்லை, அந்த இடத்தை விட்டும் நழுவுவதில்லை. ஸ்பேஸ்லயும் நழுவல, டைம்லயும் நழுவல. அத போல ஆன்ம பொருள் சற்றும் நழுவுவதில்லை. இதை நிரூபிப்பது ஆழ்ந்தவர்கள். சில நிமிடங்கள் அப்படியே உள்ளே ஆழ்கின்றீர்களா? ஆழ்ந்த உறக்கம் போன்ற அமைதி. அது இருட்டு இருட்டு எத்தையுமே எதுவும் எந்த வார்த்தையும் எழ வேண்டாம். ஏன்னா எல்லாம் வந்து தனி நான்பாவம் தேக்கி வைத்திருந்த அறியாமை கூட்டங்கள். என்ன இன்டர்பிரிட்டேஷனோ, என்ன கன்க்ளூஷன்ஸோ, எல்லாமுமே ஒரு வார்த்தை எழ அங்கு வந்து காரணம் கிடையாது, இல்லவே இல்லை. எழுந்தாலும் அது இல்லை. பண்ணுங்க எல்லாரும். மிக மிக மெதுவாக கண்களை திறங்க. சிம்பிள்ங்க. நனவு நிலை இல்லை, கனவு நிலையும் இல்லை. நனவும் கனவும் இன்மையினால் பஞ்ச கோஷங்கள் இல்லை, பிரபஞ்சங்கள் இல்லை. ஒன்று ஒன்று ஒன்றுக்கு ஒன்று பிரகாசிச்சுட்டு இருக்கு. கண்ணை வந்து எண்ணம் வந்து பிரகாசிக்கு. ஓ, போய் பாரு, எனக்கோசம் போய் பாரு, அங்க தேடு, இங்க தேடு அப்படின்னு மனத்திலிருந்து குறிப்பை கொடுக்குது. நீங்க ஒரு பேப்பரை தேடுறீங்கன்னா மனந்தானே தேடுது. ஆக்சுவலா கண்கள் வழியா அந்த பேப்பரை, அந்த தபால ஏதோ ஒண்ணு வந்தது உங்களுக்கு, அதை கரெக்டா தேடுறீங்கல்ல கம்ப்யூட்டர்லயோ செல்ஃபிலயோ. சோ மனம் ஒவ்வொரு லேயரும் சூக்கமா வந்து தேடுது. இதுல அறியாமையே வந்து நான்பாவமாக இருக்கு. சோ நான்பாவத்தினுடைய முடிச்சு
ஒரு முடிச்சும் இல்லை, அதுவும் முடிச்சிருப்ப. என்ன முடிச்சு? இப்போ கனவு வந்து தடால்னு வந்து நனவு நிலை வந்து கனவுல ஏதோ துக்கத்தை காட்படும் போது என்ன ஆகுது? பயந்த கனவு, பயங்கரமான கனவு. அப்ப என்ன பயந்துக்கிறோம்? பயந்துட்டு கட்டுல இருந்து உழறோம், இல்லாட்டி அந்த துர்சம்பவமே பயங்கரமா இருக்கு, அதுவே நம்மளை எழுப்பிடுது. நனவுக்கு போ அப்படின்னு பிடிச்சி தள்ளிடுது. தப்பிச்ச மாதிரி பாக்குறோம், பார்த்தா அந்த இடமும் இல்லை, அந்த சூழலும் இல்லை, இதுவும் இல்லை. இப்ப என்னாச்சு? வேற ஒரு ஸ்டேட் வந்து நம்மளை காப்பாத்தினா போல ஞானம் வந்து காப்பாற்றணும். புரியுதா? இத நனவு நிலையிலிருந்து விசாரமே தேவையில்லைன்ற அளவுக்கு இருக்கு. போருமா? ஜஸ்ட் வந்து இதனுடைய இன்மையை நன்றாக உள்ளே இருத்தி கொள்ள வேண்டும். சரியா? விளங்கித்தா? மேற்கொண்டு போ. 124 2வது 3வது பேரா. சித்து விசித்திரமான அந்நிய சுரூபங்களுடன் கலந்திருந்தாலும் விளக்க சுரூபமாகியே இருப்பதனால் தன் சுய வடிவத்தை சற்றேனும் நழுவ விடாததாய் இருக்கின்றது. அதுக்குதான் இப்ப நான் கடைசியா படம் காமிச்சேன், ஒரு குழந்தை தூங்குற மாதிரி காமிச்சேன். அதுக்கு அது ஒண்ணுமே கிடையாது. நான் பாவம் இல்லைனாலே அந்த அந்த குழந்தைகள் தெய்வத்துக்கு சமமா கொஞ்சப்படுகிறது. பாலூட்டப்படுகிறது, சீராட்டப்படுகிறது, பராமரிக்கப்படுகிறது. கரெக்டா? இயற்கையா நடக்கு. என்ன 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 அன்பு சொல்லுங்க. நான் ஒண்ணு எழுதுக்கலன்னா அந்த தேகம் பஞ்ச போஷங்கள் எல்லாம் என்ன பரம்பொருளே. நான் எழுதுக்கிறது எதுவா எழுதுக்க முடியும்? ஒரு எண்ணத்துல ஒரு வேகம் இருக்கும், ஒரு உணர்ச்சி அதுக்கு அடிப்படையா இருக்கும், அதுல நம்பிக்கை இருக்கும். அந்த உணர்ச்சி மேல அப்படி வேணும் இப்படி வேணும்னு அந்த உணர்ச்சி மயமாக இயங்கும் ஒரு பொருளையோ ஒரு நிலையையோ காலத்திலோ தேசத்திலோ அந்நியத்தன்மையை உற்பத்தி பண்ணி பண்ணி தோன்றுபவைகள் தான் அனைத்து உள்ளே எழுபவைகள் அனைத்தும். அதை உற்பத்தி கர்த்தா வந்து நான். பகவானுடைய மெத்தட் என்ன? இதை எதுவுமே விசாரிக்க வேண்டாம், தனியா மனத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, எந்த தியானமும் உன்னை ஒன்றும் கொண்டு போய் சேர்க்காது. நேர் மாறாக நேரடியா வந்து தகுந்த குருவை அடைந்து, குருவானவர் இன்றியமையாதவர், அவர் உணர்த்த உள்ளே அடர்ந்து எண்ணங்கள் எண்ணுபவன் யார், உணர்ச்சி மயனமானவன் யார், என்ன ஒன்றுத்துக்கும் ஒரு அதிகாரம் இல்லாம ஒரு ஃபவுண்டேஷனே இல்லாம எல்லாம் இங்க இருக்கு. ஆனா ஃபவுண்டேஷனா இருக்கிறது வந்து உதிக்கிறது இல்லை. சோ எப்பேற்பட்ட ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், காஸ்மிக் இது இப்போ ஜெகத்தத்துவ நிரூபணம்ன்றது என்ன, மேக்ரோ காஸ்மிக் லெவல்ல வந்து ஆன்ம ஞானத்தை சொல்றாங்க. அது ரொம்ப சொல்லும் விதம் வந்து எல்லாத்தையும் கலந்தால் ஒழிய உங்களுக்கு புரிபடவே முடியாது. இப்ப நான் விளக்கும் விதம், எடுத்து சொல்லும் விதம் உங்களுக்கு ஈஸியா இருக்கா? பிரபஞ்சம் அப்படி உயர்தா கேக்குறேன், அவ்வளவுதான். எப்படி வந்து நனவு நிலை வந்து கனவு நிலையிலிருந்து நம்மை காப்பாற்றுகின்றதோ அது போல இங்க ஞானம் காப்பாற்ற வேண்டும். நான் யார் தான் காப்பாற்றும்? வேற எதுவுமே காப்பாற்றும். அதாவது என்ன? சித்து நழுவ விட தன்னுடைய விளக்கும் தன்மையை சற்றும் நழுவிடாமல் இருக்கு. அதனாலதான் ஆன்ம ஞானம் ஒன்றுதான் வந்து முழுசு. என்ன முழுசுன்றதை விட வந்து நிறைய ஸ்டேஜஸ்ல என்னென்னத்தையோ பார்த்துட்டு கடைசி ஃபைனல் எக்ஸாம் கிடையாது. எடுத்த உடனே ஈஸியானதும் இதுதான், ஸ்டேஜஸே இல்லாததும் அதுதான், உடனடியானதும் இதுதான். ஏன்னா எண்ணுபவனை பார்க்க அவன் இல்லை, யாரும் உள்ளே இல்லை, உடம்பும் உலகம் மனசும் எல்லாம் ஒரே பதிவுனுடைய வெளிப்பாடுகள். ஆழ்ந்தவருக்கும் வெளிப்படாது. இங்க யார் வந்திருக்கானோ அவன் உதிக்கிற ஸ்தானம், அந்த ஸ்தானத்தை பார்க்க உதிப்பவன் இல்லாமல் போக, ஸ்தானமும் இல்லாமல் போக, பார்த்தவனும் இல்லாமல் போக, வெறுமை இல்லை. ஏன்னா நம்ம வந்து பேஸ் எங்க வச்சுட்டு இருக்கோம்? ஆழ்ந்த உறக்கத்தை வச்சுட்டு இருக்கோம். ஆழ்ந்த உறக்கத்துல வெறுமையா இல்லை, நன்னாவே தூங்குறோம், ஜாலியா போய் தூங்க போனவங்க, பாழான இடத்துல போய் மறைச்சுக்கிறதுக்கு போல,
கொஞ்சம் தூங்கிட்டு வந்துக்கிறேன், எனக்கு இங்கதான் நிறைய வேலை இருக்கு, நனவரையிலதான் எனக்கு நிறைய வேணும்னா எனக்கு யாரும் ப்ரையாரிட்டிஸே பண்ண முடியாது. எல்லாம் கர்ம கடல், நனவாகட்டும் தூக்கம் கூட நல்லா வர தூக்கமா இருக்கட்டும், சோ எல்லாம் பிக்ஸ்டு மூமெண்ட்ஸா இருக்கு. ஆனா மூன்று நிலையிலையும் கடந்ததை வந்து ஆண்டு வர்க்கம் வெளிப்படுத்தி கொண்டிருக்குது, இந்த வழியா தான் நீ போய் ஆகணும், இந்த இடத்தை என்னன்னு பாரு, எங்க இருந்து பாரு, இவைகள் இருக்கான்னு பார்க்க, இவைகள் எல்லாம் போய் தூக்கம் மாதிரி உணவுறோம், தூங்கிடவும் தூங்கிடாத. உணர்ந்தவர்கிட்ட அடைக்கலம் போகுது, உள்ளே இருந்து பார்த்து 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 தெளிஞ்சு கூட்டுப்புழு குளவியான கதையாக விடுதலை அடைந்து விடுவாள். கண்ணாடி பிரதிபிம்பங்களுக்கு கண்ணாடி இன்றி இருப்பு இல்லாதது போல, சிதாத்மாவில் பிரதிபிம்பத்தவைகளுக்கு சிதாத்மாவின்றி இருப்பில்லை. கண்ணாடியில் பிரதிபிம்பத்திற்கு பிம்பம் காரணமாக நிரூபிக்கப்பட்டது போல, சித்தினிடம் ஜகத்தின் பிரதிபலிப்பிற்கு பிரதிபிம்பத்திற்கு சித்தின் சுதந்திரமே காரணமாகும். இதெல்லாம் வந்து நம்ம நம்ம வீடியோ இறப்போம். இப்ப வந்து பிரபஞ்சம் வந்து ஆன்மா கனிமா இல்லைன்னா, பிரபஞ்சத்தை ஆன்மான்ற நிலை கண்ணாடி மாதிரி ஆகாசத்துல தேடினோம்னா அங்க ஒன்றும் ரிஃப்ளெக்ட் ஆகல. ஒரு சூரியனுக்கு எதிர் சூரியன் ஒண்ணு தெரியல, என் உடம்புக்கு எதிர்க்க இன்னொன்னு ஒண்ணு ஆகாசத்துல இது மாதிரி ஃபேண்டமா ஒண்ணும் தெரியல, அப்படி தெரியாது. ஏன்னா இது அப்பேற்பட்டது இல்லை அதுக்கு. அதாவது பிரதிபிம்பம்னு சொல்றதுனோட அர்த்தமே நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும், நிலை கண்ணாடிக்கு வெளியில அதுக்கு இருப்பு இருக்கு. நிலை கண்ணாடியினுடைய விளக்கம் தன்மைதான் வந்து பிரதிபிம்பத்திற்கு, அதாவது எதிரே இருக்கும் பிம்பத்தை தனக்கு அந்நியமாக விடாமல் தன்னுடைய பிரதிபலிப்பிற்குள் விளக்கி கொண்டிருப்பது நிலை கண்ணாடியின் விளக்கும் தன்மை. அந்த பாயிண்ட் தான் புரியணும். அப்படின்னா பிரபஞ்சம் ஆல்ரெடி வந்து நம்மளையும் சேர்த்து, நம்ம உணர்ச்சியும் சேர்த்து, நம்ம என்னென்னலாம் புரியாம மாட்டின்றோமோ அத்தனையும் சேர்த்து அங்க நம்ம டிராபிக்ல மாட்டின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கோம். எண்ணங்கள்லயும் உணர்ச்சிகளையும் டிராபிக்கும் இல்லை, மாட்டின்றவனும் இல்லை, என்ன எண்ணங்களும் இல்லை, இல்லை பொய் பொய்ன்றதை விட இல்லவே இல்லை. அதுதான் ஒண்ணு. இப்ப வந்து இப்படும் சித்தானது தனி மனித புத்தி மனங்களில் உணர்ச்சிகள் நினைப்பு மரப்புகளாக பிரதிபலிப்புகளின் வாயிலாக ஜகமாக விளங்கி தன்னிருப்பையும் விளக்கி கொண்டிருந்தாலும், அதாவது எல்லா பிரதிபலிப்புகள் நம்மளுக்கு உள்ள இருக்கிறதுலாம் பிரதிபலிப்புகள், எண்ணம் பிரதிபலிப்பு, அது வழியா பிரதிபலிப்பே வந்து சித்து இருக்கிறதுனாலதான் பிரதிபலிக்கிறது, சித்து வந்து பிரகாசிக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு எண்ணத்துல வந்து ஒரு பிரகாசம் ஏற்பட்டு என்ன பண்றீங்க, ஐயோ இந்த லெட்டரை எங்கேயோ வச்சுட்டேனே எங்கேயோ வச்சுட்டேனேன்னு உள்ள பதபதைக்க வைக்கிறது நான் பாவம். பதபதைக்க வைக்கிறது வந்து எண்ணமாக உணர்ச்சி மயமாக எண்ண ஓட்டங்களை வந்து என்ன பண்றது, அந்த ரூம்ல வச்சு என்ன போய் பாருன்னா அந்த ரூமுக்கு உங்களை எடுத்து செல்வது கர்மேந்திரியங்கள், கண்களால் தேடுவது ஞானேந்திரியங்கள். இப்படி எல்லாரும் இப்படி இல்ல, எல்லாரும் ஸ்டேஜ் ஸ்டேஜா எவலாட்கள் மயமாக நான் பாவம் இங்கு வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றத உணர்த்துக்கு தான் நான் இப்ப இந்த எக்ஸாம்பிள சொன்னேன். இப்படி உணர்ச்சிகள் வழியாக தண்ணீர்ப்பை விளக்கி கொண்டிருந்தாலும், எதை பண்ணாலும் நீங்க பதபதச்சாலும் சரி, சாந்தமா இருந்தாலும் சரி, தியானம் பண்ணாலும் சரி, சாதகனா மாறினாலும் சரி, டூயர் இருந்தாலே நான் பாவம் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் யாருந்தா நீங்க பாக்கணுமே தவிர, அவரு இட்ட கட்டளைக்கெல்லாம் நீங்க ஏதோ பண்ணிட்டு படிச்சதெல்லாம் வச்சு நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போகாத ஊருக்கு வழி பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் நான் சொல்ல வரேன். பிரதிபலிப்புகளின் வாயிலாக ஜகமாக விளங்கி தன்னிருப்பையும் விளக்கி கொண்டிருந்தாலும், தன்னிருப்பின் பரிபூர்ண சந்நிதியாக விளங்கி கொண்டிருக்கும் ஆளுறக்கத்தை போல தன்னுடைய பேரிருப்பு பேரறிவு பேரானந்த சுயவிளக்க சொரூபத்தை சற்றும் நழுவ விடாமல் இருக்கின்றது. ஆண்டவர்களை நினைச்சு பாருங்களேன், கொஞ்சமாவது எங்கேயாவது ஏதாவது பிரபஞ்சத்தோட நிழலாட்டமோ தனி மனிதனுடைய நான்பாவத்தோட நிழலாட்டமே தான் பியூர். பிறந்தவனா கூட பிறந்தவன் தான் திருப்பி நினப்பு உணர்ச்சி இதுதான் உடம்பு பஞ்சகோஷங்கள் அது இல்லை அப்படின்னா மரணமும் இல்லை. இதெல்லாம் சம்பவிக்கிறது இவனுக்கு தான். அஞ்சு கோஷங்களா நான்பாவத்தில் விரட்டப்பட்டவன் தான் இறக்க போகின்றான். அதுதான் பயப்பட போகுது, பயங்களும் அதனோடது தான். ஸோ ஒட்டு மொத்தமா
பிறவியை கடந்து இருக்கிற ஒரு நிலை போல சற்றும் நழுவாமல் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது ஆழ்ந்த உறக்கம். The supreme intelligence, Chit, though reflecting in a human being's intellect and mind through feelings and thoughts as the cosmos, as well self-reflecting itself, also in its natural state of existence, that is, the state of deep sleep, the Chit never slips away from its essential nature of self-reflection even a bit. அப்படி இப்படி ஸ்லிப்பே கிடையாது. அதனாலதான் உன் தேவையே ஒரு தனி மனிதனுக்கு உன்னத தேவை என்னன்னா இங்க வந்து உணர்ந்தவர். ஆனா தான் உணர்றதுக்கு தன்னை பரிபூர்ண தாபம் கொண்டு அர்ப்பணிச்சுட்டு ஆவலம் சரணாகதி பண்ணிட்டு தூக்கத்திலேருந்து கொஞ்சம் நனவு நிலை வந்து உடம்பு கான்சியஸ்னஸ் வந்தா கூட திரும்பி அங்கதானே போகிறதுக்கு பாக்குறோம். திருப்பி அந்த சைடு போய் முழுகத்துக்கு தானே பார்க்கிறோம். அந்த நனவு நிலையை கொண்டு போய் அதுல அழுத்தி முழுகி அதில் மறைந்து செல்லத்துக்கு தான் நம்ம விரும்புறோம். ஏன்னா அதுதான் சகஜஸ்திதி. இப்ப வந்து எப்படி வந்து நம்ம மனசுக்குள்ள எண்ணங்கள் உணர்ச்சிகள் பேரறிவின் பிரதிபலிப்பு பேரறிவினுடைய தன்மையினாலதான் இங்க வந்து நம்ம எண்ணமே எண்ணமா இருக்க முடியும். அது என்ன மாயையா இருக்கட்டும் என்ன அவித்தையா இருக்கட்டும், நம்ம எப்படி டிராப் ஆனா கூட இருக்கட்டோங்க, அவிச்சாரமா இருந்து இங்க உலகத்துல இன்ப துன்பங்கள்லாம் உண்மை நினைச்சு உலகத்தை சத்தியமாக்கி என்ன மாட்டின் இருந்தாலும் அந்த மாட்டும் தன்மைகளுக்கெல்லாம் அந்த பிரதிபிம்பமா இருக்கிற எண்ண ஓட்டங்கள் பிரதிபலிப்புகளா இருக்கிற எண்ண ஓட்டங்கள் உணர்ச்சிகள் நான்பாதத்தினால் எப்படி அங்கு உண்மை பெறுகின்றதுன்னு நான் பாத்தீங்கன்னா சித்து வந்து அன்பிளாக்கபிள் அன்இம்பெடட் ஃப்ரீடம், அதை எதாலையும் தடுக்கவே முடியாது. நிலக்கண்ணாடி விளக்கும் தன்மைய பிரதிபிம்பங்கள் உள்ள போய் என்னால மாத்த முடியுமா? என்ன இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி காமியன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. போட்டோஷாப் பண்ணி காமியன்னு சொல்ல முடியுமா? அதுக்குதான் இதை போட்டோம். சித்தானது தனி மனித புத்தி மனங்களில் பிரதிபலிப்புகளின் வாயிலாக ஜெகமாக விளங்கி தன்னிறப்பையும் விளக்கி கொண்டிருப்பது தேச காலங்களால் தடுக்கப்படாத அதனுடைய பரிபூர்ண சுதந்திரத்தினாலேயே வருமா? இந்த சுதந்திரம்ன்றது என்னன்னு ஃபீல் என்னன்னு விளங்குறதான். தனி மனிதன் அவன் புத்தியில மயங்கட்டும் மனத்துல மயங்கட்டும் எல்லாம் பிரதிபலிப்புல மயங்குறான் லைக்கிறான், பிரதிபலிப்புகளின் வாயிலாக ஜகத்துல மயங்குறான், எல்லாத்துக்கும் ஆட்படுறான், எல்லாத்துக்கு பின்னாடி போயிட்டு வந்து இன்பதுன்பதுன்பதான் அவன் ஒருவனே என்றான். அவனுக்கு ஒரு கிரிப்பும் கிடைக்க மாட்டேங்குது. எண்ணங்கள் அலைக்கழிக்கின்றன, உணர்ச்சிகள் அலைக்கழிக்கின்றன, அவனுடைய உடம்ப நம்புறான், புத்தி நம்புறது, அவன் என்ன பண்ணுவான்? சோ வாயிலாக ஜகமாக விளங்கி அந்த மாதிரியே அவ்வளவு ஃபோர்ஸ் அங்க வந்து வருது பிரதிபிம்பத்துக்கு, பிரதிபலிப்புகளுக்கு. பிரதிபலிப்புகள் ஒரு ஆள் அப்படியே சாய்க்குது உணர்ச்சிகள்லையும் எண்ணங்கள்லையும். எப்படி சாய்க்குதுன்னு கேட்டா, பிரதிபலிப்புகளுக்கு எப்படி பவர் கிடைக்குதுன்னு கேட்டா, அது வந்து தேச காலங்களால் தடுக்கப்படாத சித்தின் பரிபூர்ண சுதந்திரத்தினால்தான் வந்து. தேச காலங்களால் பரிச்சின்னப்படாதன்னு என்ன அர்த்தம்? ஆழ்ந்த வணக்கத்துல இந்த உடம்புக்கு இந்த அளவுக்கு சுகம் கொடுப்போம்னு ஏதாவது ஒரு லெவல் வச்சிருக்கா சொல்லு. எல்லாரோட தூக்கமும் இந்த குழந்தைய தூங்குறது காமிச்சோம், அடுத்த நாள் சாக போற ஒரு தோண்டு கழவார காமிச்சிருந்தோம், 100 வயசு தாண்டிட்டான், அவன் தூக்கமும் என்னவா இருக்க போகுது? அடுத்த நாள் தான் ஞாபகம், அவனும் தூங்குறான். அது அந்த அந்த குழந்தையோட ஒரு தாத்தான்னு பொள்ளு தாத்தா, அவரும் தூங்குறாரு, அதுவும் அவர் அடுத்த நாள் சிதுபடுபறாரு. இதுக்கு வந்து பிறந்திருக்கோமானே தெரிய போறது இல்லை. இது என்ன நிலை? அந்த ஆழ்ந்த உறக்கத்துல தேச காலங்களால் உடம்புகளால் இது குழந்தையா அவர் முதியவரா, அடுத்த நாள் வந்து அவருடைய பிராரத்த வினை பிரகாரம்
வினைதான், எல்லாம் வினைகள். வினைகளை நம்ம சத்தியம் நினைச்சிட்டோம். என்ன நான விசாரிக்கல, நான விசாரிக்கிறது எளிது, வெறும் பார்வை தான். சோ ஜகமாக விளங்கி தன்னிருப்பையும் விளக்கி கொண்டிருப்பது எது? சித்து. மனித புத்தி இல்ல, அத்தனை பிரதிபலிப்புகளையும் விளக்கி கொண்டிருப்பது. ஏன் விளக்கணும், ஏன் நம்மளை இப்படி ஆட்படுத்தணும் எல்லாம் கேட்பாங்க. ஏன் அந்த கடவுள் என்ன இப்படி துக்கப்படுத்தும், ஏன் என்ன இப்படி குடிகாரனா மாத்தணும், ஏன் இப்படி என்ன கெட்டவனா மாத்தணும், எனக்கு வாழ்க்கையே கிடையாதா, இந்த கடவுளே கிடையாதா, அப்படி இப்படி என்னென்னோ கேட்போம். இந்த மாதிரி எண்ணங்களும் உணர்ச்சிகளும் அதையே அவனிடம் அப்படி கேட்க வைத்து 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 அது என்ன பண்ணுது, அது ஒண்ணும் பண்ணல. அது தெரிய வரதே அவன் அப்படி வந்து சத்து தன்மையை தேடுவதே. ஒரு குடிகாரன் கூட தன்மையில வெறுப்போட தான் குடிக்க போறான், பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான். ஆனா எப்படி வருதுன்னு தெரியல, எல்லாத்துக்கும் அறியாது. இது எதனால வருதுன்னா மூல அறியாது. இங்கு உணர்ந்தவர் உணர்த்தவில்லை, உணர்த்தப்படவில்லை. தேச காலங்களால் தடுக்கப்படாத அதனுடைய பரிபூர்ண சுதந்திரத்தினாலேயே, அதாவது சித் என்ற நிலைக்கண்ணாடியில் ஜகம் பிரதிபலிப்பது சித்தின் இச்சுதந்திரத்தினால் தான் அன்றி ஜகத்திற்கு இருப்போ சுய ஒளியோ அறவே இல்லை. அது இல்லவே இல்லை. நிலைக்கண்ணாடியில தெரியல, இந்த லேடி வந்து நிலக்கண்ணாடியில இருக்கிற பிரதிபலிப்புல, நிலக்கண்ணாடி எக்ஸாம்பிள் மொத்தம் எடுத்தோம்னா நிலக்கண்ணாடிக்குள்ள பிரதிபலிப்பு மயமா இருக்கிறது தான் நம்ம மனச்சு, நம்ம மனத்துல எண்ண ஓட்டங்கள் உணர்ச்சிகள். நம்ம மனம் எப்படி இருக்கு, உள்ள சிற்பொருள் வந்து நிலக்கண்ணாடி போல ஒரு எண்ணம் வந்ததுன்னா எண்ணத்துல நம்ம லயப்படுறோம், உணர்ச்சியில லயப்படுறோம். ஏன் லயப்படுறோம்னா அந்த உணர்ச்சி வழியா எண்ணம் வழியா எனக்கு என்ன கிடைக்கும், நான் என்ன ஆக போறேன், நான் முன்னேறுவேனா, என் கையை பார்த்து சொல்லுங்க, என் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க, அப்படின்னு எல்லாத்தையும் வந்து ஏன் நான் என்ன வந்து எல்லாத்துக்கு பின்னாடியும் அந்த உணர்ச்சிகளை எண்ணங்களை வச்சு நம்புது. அந்த நம்பிக்கையே என்ன, எப்படி ஏற்படுகிறது, அது உண்மையா இருக்கு. இது பிரதிபலிப்பு உண்மையா இருக்கு, உள்ள எல்லாருக்கும் உணர்ச்சி உண்மையா இருக்கு, உண்மையா இருக்கா இல்லையா. அதனாலதான் நம்ம திண்டாடுறோம், டிட்டாச்மெண்டே வரலையே, எண்ணங்கள்லையும் வரல உணர்ச்சிகள்லையும் வரல. அது என்ன மெக்கானிக்கலாக பண்ண முடியும், டிட்டாச்மெண்ட்டை, நான் அட்டாச்மெண்ட்டை, பற்றற்கும் தன்மையை பண்ண முடியாது. ஆனா இது என்ன ஏன் நடக்கிறதுன்ற விஞ்ஞானத்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்றாங்க. நிலைக்கண்ணாடி ஒரு சாய்ஸ் இல்லாம எல்லா இடத்துலையும் பிரதிபிம்பங்களுக்குள்ளேயும் வெளியேயும் எல்லா இடத்துலையும் ஏற்றக்குறைவு இல்லாமல் பிரதிபலித்து கொண்டே இருப்பது போல பரிபூர்ண சுதந்திரத்தோட தங்குதடையின்றி அவைகளோட கலந்து நழுவாமல், சற்றும் நழுவாமல் எங்க எண்ணம் வருதோ உணர்ச்சி வருதோ அங்க சொல்லிடுது. தூக்கம் வந்ததுன்னா நல்லா தன்னை காமிச்சிருது, கரெக்டா? நீங்க நினைச்சு பாருங்களேன், நனவு நிலையில அடியாக அடி, செம அடி உணர்ச்சியிலையும் எண்ணத்திலையும். தூக்கத்துல அதுவும் பெரிய கச்சேரி, கொரட்டை கச்சேரின்னு பல கச்சேரி, நல்ல தூக்கம், சவுண்ட் ஸ்லீப். எல்லாத்துக்கும் இது அடிப்படை, எல்லாத்துக்கும் அறியாம தான் அடிப்படை. அது அறியாமையை தடுக்கிறது இல்லை, அறியாமையை வந்து விளக்கக்கூடியது ஒன்றே ஒன்று என்ன, குரு சந்நிதியில் விசாரித்து தெளிவது. கர்மா பந்திக்காது, ஏன்னா கர்மா ஜடம். உங்ககிட்ட வந்து தீவிரத்தன்மை இருக்கணும், அர்ப்பணிப்பு இருக்கணும், எனக்கு இதை தவிர ஜோலி இல்லை அப்படின்னா வேலையை விட்டு வர சொல்ல நம்ப. அது வேற ஏகப்பட்டது கொடுக்குறோம், தர்க்சான பர்ஸ் கொடுக்குறோம், புரியுதா? குவார்டர்ஸ் கொடுக்குறோம், டிராவலிங் அலவன்ஸ் கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம், பென்ஷனும் கொடுக்கும், பென்ஷன் சம்பளத்தை விட இன்னும் ஜாஸ்தியா கொடுக்குறோம், எல்லாம் கொடுத்துட்டோம். கேப்போம், இந்த ஆன்மஞானத்துல கிடைக்காது இல்லை, இவ்வளோ கொடுத்த இப்ப ஆன்மஞானத்தினுடைய மகிமையை இப்ப சொல்லிட்டு இருக்கோம். ஏன் உலகத்துக்கு போகணும்ன்ற ஒரு தாபத்தை தவிர வேற ஒன்றும் கிடையாது, பொறுமா. அதாவது சித்து என்ற நிலைக்கண்ணாடியில் ஜகம் பிரதிபலிப்பது சித்தின் சுதந்திரத்தினால் தான் அன்றி ஜகத்திற்கு இருப்போ சுய ஒளியோ. நம்ம என்ன நினைச்சுட்டோம்னா என்னுடைய அண்ணா வந்து விசாரிச்சு அப்படியே சித்தை கண்டுபிடிக்க திறனே அற்றுது. ஏன்னா அது இல்லாதது, இல்லாதது இருப்பது எப்படி கண்டுபிடிக்க முடியும், இருட்டு வந்து ஒளிய கண்டுபிடிக்காம இருக்கு, இருட்டினோட உற்பத்தியே ஒளி இல்லாததுதான் இல்லையா.
சோ இங்க போய் நீக்கப்பட வேண்டியது விசாரத்தினால் அறியாமைதான். அறியாதவனா இருக்கிற நான் பாவத்தை யாருப்பா நீ, அவ்வளவுதான். இந்த சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் சித் ரிஃப்ளெக்டிங் இன் எ ஹியூமன் பீயிங்ஸ் இன்டெலெக்ட் அண்ட் மைண்ட் ஆஸ் த காஸ்மாஸ் ஆஸ் வெல் செல்ஃப் ரிஃப்ளெக்டிங் இட் செல்ஃப் ஆல்சோ இஸ் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் அன்இம்பீடட் சவரின்டி அப்சல்யூட் ஃப்ரீடம் அலோன். இன் அதர் வேர்ட்ஸ், the cosmos reflecting in the mirror of supreme intelligence chit is happening because of chit's innate freedom and not because of that non self effulgence non self existence of the cosmos. அதுக்கு உள்ள ஒண்ணுமே இல்ல, இல்லவே இல்ல. காஸ்மாஸ் குள்ளையும் சரி, தனி மனிதனுடைய உணர்ச்சிகளையும் சரி, ஜகத்தின் நிலை எப்படி இருக்கிறது என்றால், ஒரு கொசுவானது இன்னொரு கொசுவினிடம் இப்போது என்னை பார், நான் என் எதிரில் உள்ள முழு ஆகாயத்தை அப்படியே விழுங்கி திரும்பவும் வாயிலிருந்து கக்கி விடுகிறேன் பார் என்பதற்கு பார். இதை யார் பண்ணுவான்? மனுஷ புத்தி தான் பண்ணுவோம், கரெக்டா? நான் பார், இந்த ஆன்ம சாதகத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் அட்டன் பண்ண போறேன் பாரு, தூள் கழுப்பிட்டு வந்துடுறேன், நூத்துக்கு நூறு வாங்கி வந்துடுறேன் பாரு. திஸ் இஸ் ஹவு இட் லுக்ஸ் லைக். தி ஸ்டேட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த காஸ்மாஸ் இஸ் It's like a mosquito saying it to mosquito saying to another mosquito, look at me, I am going to swallow the entire space in front of me and will be vomiting it back. Nama buddhi, atma buddhi. Ipo inge vandu padichiruvom, kannadi pradibimbangalukku kannadi indri irupu illadathu pole chidatmavil pradibimbithavigalukku chidatmavindri irukillai. கண்ணாடியில் பிரதிபிம்பத்திற்கு பிம்பம் காரணமாக நிரூபிக்கப்பட்டது போல சித்திடம் ஜகத்தின் பிரதிபிம்பத்திற்கு சித்தின் சுதந்திரமே காரணம். ஏன்னா அது கண்ணாடி மாதிரியான ஒரு பொருள் இல்லை. நம்ம எண்ணம் யாரோ சஃபர் பண்றான்ல, இதை துன்பான்றான், ஒண்ணுத்த இன்பான்றான், ஒரு உணர்ச்சியை இன்பான்றான், ஒரு உணர்ச்சியை துன்பான்றான், அதை நினைச்சு வருந்துறான், பொழுத கழிக்கிறான், அதுல இருந்து விடுபட ஏங்குறான். இப்படி எல்லாம் பண்ணும் பொழுதே அதுவே வந்து சித்து பரிபூர்ண சுதந்திரத்தோட அதை சத்தியமாக்கிட்டு நடக்கும். இல்லாட்டி அதுக்கு ஒளியே இல்லை. சித்தனோட ஒளியினால நம்ம துன்பத்தை துன்பமா பாக்குறோங்க. போருமா, நான் சொல்றது புரியுதா? சித்துலதான் சுய ஒளி இருக்க. இன்பமான எண்ணத்துல இன்பமும் இல்லை, துன்பமான எண்ணத்துல துன்பமும் இல்லை. அப்படின்னா சித்தினுடைய சுதந்திரம். ஏன்னா சித்து வந்து இல்லாத இடம் கிடையாது, இல்லாத எண்ணமும் கிடையாது, உணர்ச்சியும் கிடையாது. சோ அதனுடைய விளக்கத்தினால அந்த விளக்கம் பரிபூர்ண சுதந்திரத்தன்மை தான் அதனுடைய அடிப்படை. ஏன் விளக்கணும் அது? அதுக்கு வடிவம் இல்லப்பா, ஆனா விளக்கிட்டே இருக்கும் பாரு. நில கண்ணாடி தனியா எந்த ஆப்ஜெக்டையும் பிடிச்சு வச்சுன்னு காமிச்சிட்டு இல்லை. ஆனா அது தன்மை என்ன? எந்த ஆப்ஜெக்ட் இருந்தாலும் பிரதிபலிக்கும். எப்பேற்பட்ட ஒரு பியூட்டி பாருங்க, அது நேரடியா இருக்கிறனா தூக்கும். நல்லா தூங்கினோ நல்லா தூங்கல யாருக்கு தெரியுது? எப்பேற்பட்டவங்களுக்கு தெரியல. நல்லா தூங்கின, நல்லா தூங்க, ஒவ்வொரு நானோ செகண்டும் அங்க இருந்திருக்கோம், அனுபவிச்சிருக்கோம் சுகத்தை. என்னதுனால? அதனுடைய சுதந்திரத்தினால புத்தியானது இல்லாமல் இருந்தும் அனுபவித்தது. எதை? தன்னுடைய இன்மையே சுகமாக அனுபவித்தது. பொறுமா, டிஸ்டர்பன்ஸ் நல்லா தூங்கினேன், டிஸ்டர்பன்ஸே இல்லை. இதுவே அத்தாட்சி, அதனுடைய சுந்தரத்தன்மை. பொறுமா, ஏ ராமா, உன்னுடைய சங்கற்பத்தினாலேயே உன்னிடத்தில் பிம்பங்களின்றி உண்டாகுவனவும் நிமித்தமின்றி விளங்குபவையுமான பிரதிபிம்பங்களை பார்த்துக்கொள். ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, பிம்பங்கள் இன்றி. நீங்க வந்து நீங்க இங்க இருக்கீங்க, ஆனா நேற்றைய ஒரு விஷயம் இப்போ உங்க மனசுக்குள்ள வரணும், கரெக்டா? நேற்றைய நாளில் உங்க உடம்பும் இல்லை, அஞ்சு கோஷங்களும் இல்லை, நேற்றைய நாளும் இப்ப இல்லை, அது உண்மையும் இல்லை. ஆனா பிம்பம் பிம்பம்னா என்ன அர்த்தங்க? நிலைக்கண்ணாடிக்கு முன்னாடி உண்மையா ஒரு பொருள் இருக்கணுங்க, கரெக்டா? நிலைக்கண்ணாடிக்கு முன்னாடி இப்ப நான் காமிக்கிறேன், இந்த காமிக்கிறேன், இந்த இது என்னது மொபைல்,
காமிச்சா, இது காமிச்சதுனால அங்க உற்பத்தி ஆக போறது. ஆனா நம்ம மனசுல எதுவுமே வேணாம், வெளியில பொருளே வேணாம். குழந்தைக்கு ஞாபகம் வந்துடுத்துனா, ஐஸ்கிரீம் ஞாபகம் வந்துடுத்துனா வீடே ரெண்டாயிடும். நம்மளுக்கு ஏதாவது ஞாபகம் வந்துடுத்துனா துக்கமும் பெருகிடும், சந்தோஷமும் தலகால் தெரியாது. சோ பிம்பங்கள் இன்றி உன்னுடைய சங்கற்பத்தினாரி. சங்கற்பம்னா என்ன அர்த்தம்? டிட்டர்மினேஷன். உன்னிடத்தில் பிம்பங்கள் இன்றி உண்டாகுவனவும் நிமித்தம் இன்றி விளங்குபவையுமான பிரதிபிம்பங்களை, நிமித்தம் பர்பஸே இல்லை. அதனாலதான் இல்லவே இல்லைன்றது அடிப்படை உண்மை. இப்படி எல்லாம் நீங்க கூட வெரிஃபை பண்ணி பாத்துக்கலாம். ராமா பரசுராமா அப்படின்னு சொல்றாரு அவரு. ஐயா உனக்கு வந்திருக்கிற ஒரு எண்ணமோ உணர்ச்சியோ பிம்ப வெளியில ஆப்ஜெக்டே இல்லை, ஆனா உனக்கு வந்துடுது. எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளேருந்துதான் வெள்ளம் வருதுன்றதும் இன்னொரு இது இல்லை உண்மை. அதனால உதிக்கும் இடத்துல இருக்கணும்ன்றது. சோ நிமித்தமின்றி பிரதிபிம்பங்களை பார்த்துக்கொள். சிதாத்மாவினிடத்திற்கும் சிதாத்மாவினிடம் இருக்கும் சுதந்திரமான தடிக்கும் பொழுது அதுவே திருஷ்ய வடிவங்கள் ஆகிறது. தடிக்கும் பொழுதுன்னா என்னங்க அர்த்தம்? ஒதுங்கி நம்ம உடம்பு சைட்ல வந்து ஒதுங்குது. கரையில வந்து ஒரு குப்பை வந்து ஒதுங்குற மாதிரி, கடற்கரையில ஒரு படகு, ஆள் இல்லாத படகு எங்கேந்தோ மூவ் ஆகி எங்கேயோ கிளம்பி எங்கேயோ வந்து ஒதுங்குற மாதிரி, கரை ஒதுங்குற மாதிரி, கரை தட்டுற மாதிரி உள்ள உணர்ச்சிகள்லாம் என்ன பண்றது? உடம்புல வந்து ஒதுங்குறது பேர் தான் அறிவடை பொருட்கள், பிம்பங்கள், பிரதிபிம்பங்கள். பொறுமா, பிம்பங்கள் இல்லாமல் உள்ள நினைவு. அதனால எப்ப பாரு ஓடிந்தே பேக்ரவுண்ட் வந்து வேலை பண்ணிக்கிட்டே இருக்கு. எல்லாத்திலயும் நம்ம வந்து இம்பெக்கபிளா உள்ள பார்க்கணுங்க. அதுக்குதான் நான் வந்து இவ்வளோ வந்து டீடைலா போறோம். என்ன அவங்க பண்ணதோட நான் முழுசா லட்சம் மடங்கு பண்ணிடுவாங்க ரிசர்ச், தெரியுதுங்களா? தடிக்கும் பொழுது சிதாத்மாவினிடம் சுதந்திரமானது தடிக்கும் பொழுது அதுவே திருஷ்ய வடிவங்களாக. இப்ப என்ன சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா பிரபஞ்சமே பிரிஞ்சு கிடக்கு, மண் துகள்ல இருந்து பிக் பேங்ல இருந்து. எப்படி இருக்குது? ஒரு செல்ஃப் தான். அதுக்கு வந்து பிக் பேங்கும் கிடையாது, லிட்டில் பேங்கும் கிடையாது, எந்த பேங்கும் கிடையாது. தூக்கத்துல என்ன பேங்க் இருக்கு? ஒரு பேங்கும் கிடையாது. இருக்கிறதெல்லாம் ஆன்ம பொருள் ஒண்ணுதான். அதுக்குன்னு வடிவமே கிடையாது. உலக வடிவம் எல்லாம் அது எடுக்கிறது இல்ல. அவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்க. அணுத்துகள், ஆன்டை மேட்டர் எல்லாம் வந்து ஒதுங்கினதுன்னு சொல்றாங்க இதுல, புரியுதுங்களா? எல்லா சயின்ஸ் பூமியில இருக்கிற எத்தனை லட்சம் சயின்சஸ் இருக்கு, அத்தனை சயின்சஸும் இதுல முடிக்கப்பட்டிருக்கு. வருமா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம்? அவ்விதமே தடித்து எழும்பும் சுதந்திரமே சங்கற்பம் எனப்படும். தடித்து எழும், தடித்து எழுதுன்னா என்ன? கிளியரா அந்த அங்க தடித்து எழும்ல, இவங்க கிளாரிட்டியா வரல. நம்ம கிளாரிட்டி என்ன சொல்ல போறோம்? நான்பாவத்துடன் ஒதுங்கியது, அதுதான் பிறகு. போருமா, உங்களுக்கு ஒரு உணர்ச்சி பின்னாடி நான்பாவம் சேராட்டி உணர்ச்சி வேலை பண்ணாரு என்னப்பா? உனக்கு பணம் வேணும்ன்றியே தவிர அதுக்கு வேண்டிய வழக்க கொடுக்க மாட்டேன்றியே அப்படின்னுவோம். அப்படின்னா இந்த நான்பாவத்துல ஸ்பிரிட் இல்லைன்னு அர்த்தம், சார்ஜ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். உணர்ச்சி வரமாட்டேன்றது அவனுக்கு. ஆசை இருக்கு, தாசில் பண்ண அதிர்ஷ்டம் இருக்கு, கதை கவிதை மேய்க்கின்ற கதையா தானே இருக்கு. நீ ஒண்ணுமே உழைப்பே போட மாட்டேன்றியே அப்படின்லாம் சொல்லுவோம். என்ன ஸ்பிரிட் ரேக்கிங் இப்படி வந்து மலினமாயி ஆனா ஆசை மொத்தம் வந்துருக்கும். அதுதான் வந்து சங்கற்பம் எனப்படும். சங்கற்பமற்ற வேளையில் அந்த சித்தானவள் ஸ்வச்சமாகவும் ஏகரூபிணியாகவும் இருக்கின்றாள். அதாவது என்ன? நான்காபமற்ற வேளை நம்மளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு இந்த கோபம், யாருக்கு இந்த சாந்தம் அப்படின்ற வேலையில நேர சித்தானவள் சொச்சமாகவும் ஏகரூபிணியாகவும் இருக்கிறார். ஒண்ணுமே இருக்கிறார். சித்தினுடைய பூரட சுதந்திரமானது சங்கற்ப வடிவத்தை
சிருஷ்டிக்கு முன் இவ்வாறு சொச்ச ஏக ரூபிணியாக இருந்த சித்தினுடைய பூரண சுதந்திரமானது சங்கற்ப வடிவத்தை அடைந்தது. அதாவது என்ன, சிருஷ்டிக்கு முன் இதேதான் இவங்க பிக்பேங், இந்த பிக்பேங்கிற்கு முன்னு சொச்சமாகவும் ஏகரூபிணியாகவும் ஸ்பேஸ் கூட அங்க உற்பத்தி ஆகல. ஒரு புள்ளியில இருந்த பிக்பேங்குக்கு முன்னாடி இருந்த இடம் சங்கற்ப வடிவத்தை அடைந்துதான். பொறுமை, பூரண சுதந்திரம் சங்கற்ப வடிவம். அப்ப கூட இந்த வில் டு கிரியேட், புரியுதா, இச்சா சுதந்திரம், அதுதான் போயிட்டே இருக்கு. அடுத்தடுத்த காப்பீடு ஒண்ணும் இல்லைங்க. நான் வந்து ஒரு குழந்தைய பார்த்தா தெரிஞ்சிடும், அதுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து ஏதோ கொடுத்துட்டான்னா ஐஸ்ன்னு ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அதால வெயிட் பண்ண முடியலன்னா அடம் பிடிக்கிறது, என்ன உடம்பு துடிக்கிறது, ஓடுறது, ரோடுக்கு ஓடுறது, எல்லாம் பண்றது. அப்படின்னாலே அது என்னது, எல்லாம் டவுன் த ஆர்டர் எல்லாத்தையும் பிஸியாக்கணும். சங்கற்பத்தினால் இந்த ஜகத்தானது பிரதிபிம்ப வடிவமாக விளங்கலாயிற்று. நம்மளுக்குள்ள இருக்கிற கம்ப்ளீட் உள்ள எழற உணர்ச்சிகள், எண்ணங்கள், அத்தனை லயங்கள், எல்லாம் சங்கலமும் என்ன, நம்ம நினைச்சு 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 அறியாமையினால் நினைச்சு நினைச்சு உழண்டு உழண்டு சித்தம் மூடத்தனம் மிகுந்து வந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் ஜகமே உண்மையாக, புரியுதா, இங்க உள்ளதான் வேல்யூ இருக்கு, அந்த வேல்யூ தான் வெளியில உலகத்துக்கு ஓடுறோமே தவிர வெளியில இருந்து ஒன்றும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணல. அதனால்தான் பிம்பங்களே இல்லாமல் பிரதிபிம்பங்களோட நம்ம வரோம், புரியுதா. அது பூரண சங்கற்பமானது பற்றி இந்த ஜகத்து ஸ்திரமுடையதாக நீடித்த காலம் விளங்குகிறது. அதாவது என்ன, இப்ப 14 பில்லியன் வருடங்கள் இந்த யூனிவர்ஸினுடைய டைம், இந்த பிக்பேங்குக்கு அப்புறம் தோற்றத்துக்கு வந்திருக்குள்ள காஸ்மாசனுடைய வயது, அதனுடைய அண்டானு கூடி நட்சத்திரங்களும் என்னென்னோ இருக்குன்றாங்களே, நீடித்த காலம் எப்படி, சங்கற்பம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. சங்கற்பம் தான் என்ன, அவ்வளவு பவர்ஃபுல் திட்டம் நான் பாவம் வச்சிருக்கு. நான் பாவம் தான் மனுஷனுக்கு, நான் பாவம் கொசுவுக்கு கொசுவா பிறக்கணும்ன்ற பாவம், போருமா, மணல் துகளுக்கு மணலா ஆட்டமா மாட்டிக்கணும்ன்ற பாவம், மாலிக்யூலுக்கு மாலிக்யூலா மாட்டிக்கணும்ன்ற பாவம், ஆண்டை புரோட்டானுக்கு ஆண்டை புரோட்டான், ஸ்பேஸுக்கு ஸ்பேஸ், எல்லாம் உணர்ச்சி மயமா சிக்கி கொண்டவைகள், சுதந்திரத்தை தேக்கினது எல்லாம் வந்து பொருள்களா பிரபஞ்சமா நீடித்த காலம் போல தோன்றி கொண்டிருக்கின்றது. பூரண சுதந்திரத்தால், பூரண சுதந்திரத்தால் ஏற்பட்டதால் ஜகத்தானது யாவருக்கும் சாதாரணமாக விளங்குகிறது. பூரண சுதந்திரம்னா என்ன அர்த்தம், எல்லாருக்கும் ஒரே காட்சி மாதிரி இருக்கு. எல்லாமா, இது இது கடல், அது மலை, அது அது, இது இது, இன்னைக்கு தேதி, இன்னைக்கு இத்தனாம் தேதி, அத்தனை, எல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்கோம். என்ன மூலமே என்னன்னு தெரியாது, என்னத்தினால இதெல்லாம் நிக்கிது, எப்படி நிக்கிது, ஏதா நிக்கிது, ஓரணும் கிடையாது. புத்தியின் நிச்சயிக்கும் தன்மையை சங்கற்பித்தல் என்பர். நான் பாவம் உதித்து புத்தியின் பழைய வாசனை பதிவுகளுக்கு தன்னை செய்பவனாக நடத்துபவனாக சொந்தம் கொண்டாடுதலே அகந்தை அனுமான அகந்தை அனுபவத்திற்கு ஏங்கி காரிய ரூப காரண காரிய ரூபத்தில் புதிய பதிவுகளை ஏற்படுத்தி கொள்வது. புத்தியின் நிச்சயிக்கும் தன்மையை சங்கற்பித்தல் என்பர். நான் கொண்டு வந்தே காணும் அந்த பேப்பரை, யார் எடுத்தான் தெரியல, அந்த ரூமுக்கு யார் வந்தான்னு தெரியல, கையத்தக்கா நம்ம குதிச்சோம்னா ஒரு பேப்பருக்கு அந்த கன்ஃபார்ம்டா நம்ம பாவிக்கிறோம்ல, அந்த மாதிரி ஓயாம வந்து பிரபஞ்சமே தேங்கி நின்ற பாவனைகள் நம்மளோடது மொத்தம் இல்ல, அங்கங்க அந்தந்த பொருட்கள் கூட, கல்லு மண் ஆகாசம் எல்லாம் தேங்கி நின்ற பாவனைகள். ஒரு சயின்டிபிக் யூனிவர்ஸ் தான் உள்ளயும் இது மெய்ஞானம் காண்பிக்கிறது. இப்படி புரியுமா, இதுல வந்து அந்த வாசனை பகுதிகளுக்கு சொந்தம் கொண்டாடுபவனாக செய்பவனாக மாற்றும் பொழுது என்ன ஆயிருது, காரண காரிய ரூபத்துல திருப்பி திருப்பி வினைகள் பதிந்து கொண்டே பிறவிகள் ஏற்படுகிறது. இன்டெலெக்ட்ஸ் டிட்டர்மினிஸ்டிக் நேச்சர் ஆன் யோர் ஃபீலிங் இஸ் கால்ட் சங்கற்பம் இன் சான்ஸ்கிரிட். இன்டெலெக்ட்ஸ் டிட்டர்மினிஸ்டிக் நேச்சர் இட் இஸ் பிலீவ், உடம்ப வச்சு எனக்கு இது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும், இப்படி வேணாம், இப்படி நடக்கக்கூடாது, இப்படி நடக்கணும்,
அப்படின்னு தேச காலம் எல்லாத்தையும் போட்டு பதிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கு சங்கர்ப்பம். அது பேர் தான் சங்கர்ப்பம். When the egoistic I feeling attaches itself with past institutions, vasanas, then it assumes the status of a doer, thereby yearns for experiences, registering again and again, continuing as cause and effect chain. தொடர்ந்து இது தொடர்ச்சியா கேப் இல்லாம பார்க்க தெரியாம உணர்த்தப்படாம ஓடிக்கிட்டே இருக்கிறது தான் தனி மனித வாழ்வாக போய்கொண்டிருக்கிறது. எதுலேயுமே உண்மை இல்லை, இல்லை அவைகள் உணர்த்த நாம் உணர வேண்டும். ஐயா ஒரு சந்தேகம் ஒண்ணு இருக்குங்க ஐயா, கேளுங்க ஐயா. அதாவது இப்போ 24 பக்கம் தொடர்ச்சி சித்தாத்மாவிடம் இருந்து இருக்கும் சுதந்திரமானது தடிக்கும் பொழுது அதுவே திருசிய வடிவங்களாகின்றது. அவ்விதம் தடிக்கும் சுதந்திரம் சங்கற்பம் எனப்படும்னு நம்ம படிச்சோம் பாது. அப்போ சித்தினுடைய சுதந்திரம் தான் வந்து அது வந்து நான்பாவத்துல போய் ஒடுங்கும் போது இதனுடைய சுதந்திரத்தினால் இதனுடைய சுதந்திரத்தினாலதான் நான்பாவம் இருக்கு, எண்ணங்கள் இருக்கு, எல்லாமே வருது அப்படிங்கிறது இப்ப நம்ம இதுல விளங்கிடுச்சு. அப்போ அந்த சுதந்திரத்தினாலதான் இப்ப இந்த நான்பாவமும் இருக்குங்கிறது உண்மை. அதுதான் அதனுடைய பேஸ். ஏன்னா நான்பாவத்துக்கு அதுக்குன்னு தனி இருப்பு இல்லை. ஓகே, அப்போ சித்தனுடைய சுதந்திரம் தான் சங்கற்பத்துக்கு காரணமா இருக்கு இல்லைங்களா ஐயா? இப்போ இப்ப லாஸ்டா நீங்க போட்ட ஒரு ஸ்லைட்ல என்ன சொல்றதுன்னா, இப்போ சித்து சித்தினுடைய பழைய வாசனைகளை அதை எடுத்து வந்து திரும்ப அது அனுபவத்திற்காக அதை ஆட்டம் காட்டி அதை இன்னொரு புதிய ஒரு பதிவா அது போடும்போது அதுவே சங்கமா வருது அப்படிங்கிற மாதிரி வழங்குறது. ஆமா, நீங்க நீங்க வந்து உங்க 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 எண்ணத்துல நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது உங்க எண்ணம் வந்து உங்களை சிறையிட்டு ஓனராக அதை கருதுபவராக நினைப்பவராக எதையோ நினைத்து இயங்குபவராக செய்தல்னா அது பேர் தானே பிறவியினுடைய தொடர்ச்சி. சி, அது ஒரு செயின் ரியாக்ஷன் இல்ல, ஒரு 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 ஆமா. அதனால ஆட்டோமேட்டிக்கா அது சி அதுவே எப்படி வரும், நீங்க வந்து போன தாட்ட விசாரிக்கல, புரியுதுங்களா? போன செகண்ட் வரைக்கும் விசாரணை இல்லைங்க. அப்போ அந்த ஸ்டாக் எங்க போகும்? அன்இன்கொயர்டு பேக்லாக் இவ்வளவு இருக்கு, அதுக்கு பேக்லாக்னு விசாரிக்க வேண்டாம், புரியுதுங்களா? பேக்லாக்னு நம்ம விசாரிக்க வேண்டாம். நம்ம என்ன சொல்றோம், இந்த செகண்ட் சி ஒரு 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 திடீர்னு ஒரு இடத்துல ஒரு இவ்வளவு பெரிய குகை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க. பார்த்தா மேசிவா இருக்கு உள்ள, 1 lakh ஸ்கொயர் ஃபுட்டுக்கு ஒரு குகை இருக்கு, ஒரு சின்ன வழி தரது அப்படி போனீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசா இருக்கு. ஒரு லைட் அப்படி போட்ட உடனே தெரியுது, ஒரு வெத்து பூச்சி அப்படி தீட்டின உடனே இவ்வளவு பெரிய இடம் அப்படின்றீங்க. இப்போ அந்த இடத்துல இருந்த இருட்டு அந்த இவ்வளவு தீபத்துல போனது நீங்க கண்டுபிடிக்காத வரைக்கும் 1 கோடி வருஷமா நீங்க கண்டுபிடிக்கலாம், 1 கோடி வருஷம் அறியாம இருக்கு, புரியுதுங்களா? சோ அறிபடு பொருட்கள் அறிபடு பொருட்களுடைய தன்மையை நம்ம உணர்த்திக்கிட்டு இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி நான்பாவம் அறியாமையினால எண்ணங்களாகவும் உணர்ச்சிகளாகவும் உடம்பாகவும் காலமாகவும் தேசமாகவும் பிறந்தவனாகவும் தூயராகவும் என்னென்னவோ பண்ணி கூத்தடிச்சிருக்கு. ஆனா நம்ம என்ன சொல்றோம், இந்த மாதிரி அது கூத்தடிக்கிறதுக்கு கூட காரணம் தன்னை மறந்து லயித்து எண்ணங்களில் உணர்ச்சிகளில் போவதற்கு காரணம் பரிபூர்ண சுந்தர அம்சமா சித்து இருந்துட்டு இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் கூட நம்ம அனுபவிக்கிற மாதிரி சுகத்தை சுகமா நான் தன்னை அதுல ஐக்கியப்படுத்திக்கிட்டு அனுபவிச்சாலும் சரி, துக்கத்தை இனம் கண்டுபிடிச்சிட்டாலும் சரி, அது வந்து எப்படி தப்பிக்கணும்னு தெரியல, நான் உண்மையான்னு தெரியல, புரியுதா? சரிங்க சரிங்க. சோ அப்படி வந்து எல்லாம் அறிபடுபவர்கள் ஸ்டாக்கா இருக்கு உள்ள, புரியுதுங்களா? சரிங்க சரிங்க சரிங்க. இப்ப வந்து
இதுல எனக்கு என்ன விளங்குதுன்னாங்க, அதாவது இப்போ சித்துவே அதாவது சத்துவே அந்த ஆன்ம பொருளே நம்மள வந்து இப்போ கெட்டதாகட்டும் நல்லதாகட்டும் நான்பாவத்து மூலம் நம்ம என்ன அனுபவங்கள் அனுபவிக்கிறோமோ அதை என்ஜாய் பண்றதுக்கு அது ஆன்ம பொருளே நமக்கு வந்து உதவிக்கிட்டு இருக்கு. ஆனா நீனா சுதாரிச்சுக்கிட்டு அதை நீ க்வெஸ்சன் பண்ணி வெளியே வாங்கின அப்படிங்கறதா இன்டைரக்டா அங்க வந்துட்டு சொல்லப்படுறதா. ஆமா, எப்போ இப்போ நீங்க வந்து நீங்க கனவு பாத்தீங்கன்னா கனவு ஏன் பிரேக் ஆகுது, கனவு காண்றோம் தூக்கத்துல, அது வந்து துக்க கனவா இருந்தா தகர்க்கப்பட்டு மீட்கப்பட்ட மாதிரி நினைக்கிறோம். ஆமா சரியா, அதுவும் ஒரு வேல்யூ அங்க பதிஞ்சிருக்கிறதுனால துக்கத்தை துக்கமா ஐயோ என்ன காப்பாத்து வர இல்லையான் போது நீங்களா கட்டுல இருந்து உழுது உடனே அப்பா நல்ல வேலைப்பா அப்படின்றீங்க. ஆனா மாறாக தொடர்ந்து எந்த கனவா இருந்தீங்கன்னா ஐயோ என் கனவு முடிஞ்சுதான்னு கூட எங்குது இல்ல அதே மனது. இது பூரா அறிபடை பொருட்கள் வந்து ஆட்டி படைக்கின்றன. எதனாலன்னா சித்து வந்து ஆக்சுவலா சுகமயமானது, அதுக்கு துக்கம்னும் கிடையாது சுகம்னும் கிடையாது, வாரி வழங்குது. புரியுதா, அறிவடு பொருட்களுக்கு வாரி வழங்குது, ஃப்ரீ ஹேண்ட். புரியுமா, எல்லாருக்கும் காலம் தேசம் உடம்பு உயிர் எல்லாத்தையும் பஞ்ச கோஷங்கள் குடுத்து 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 புல்லு பூண்டுல இருந்து ஏன் இந்த காஸ்மாஸ் சித்தனோட விளக்கத்தினால்தான் இருக்கு. பொருமா பொருமா இறுதியாக என்னன்னு அடையப்பட்ட பொருள் அடைபவன் ஒருத்தனை விட்டு வைக்கல, அது உணர்ந்தவர் உணர்த்த அப்படியே அமையணும். சும்மா இரு சொல்ல, இந்த அளவில் முடித்துக் கொள்ளலாமா? இந்த ஜஸ்ட் பி சும்மா இரு சேனலில் ஒளிபரப்பப்படும் சத்சங்கம் மூலம் தாங்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியையும் மனசாந்தியையும் ஆக்கம் ஊக்கத்தையும் அடைகிறீர்கள் என்று உணர்ந்தால் தங்களால் இயன்ற நன்கொடையை பிக்ஷாவந்தனமாக குரு காணிக்கையாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள பணம் செலுத்தும் கட்டண நுழைவாயில்களை பயன்படுத்தி மேலும் சமுதாயத்தில் உள்ள எல்லோருக்கும் பரவுவதற்கு உதவலாம். நன்றிகள். If you feel relaxation, peace, empowerment, encouragement in your life after listening to the satsangs transmitted through the Just Be channel, you may kindly donate your mite as Bhikshavandanam Guru Kanikai to spread this across the society through the payment gateway links given in the description box below. Thanks.